அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்மளுடைய தேதி வரைக்கும் பார்த்தோம், அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ்ல முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பார்க்கணும், ப்ரோஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ். ப்ரோஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ரோஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ்ல தடை செய்யப்பட்ட பொருட்கள். நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல எல்லா எல்லா பொருட்களையும் அனுப்புவதற்கான ஒரு வழிமுறைகள் இருந்தாலும், அரசாங்கத்தால் சில பொருட்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த மாதிரி என்னன்னா, ஒரு ஜென்ரல் ப்ரோஹிபிஷன்ல நமக்கு தெரியும், போதை வஸ்துக்கள்லாம் அனுப்பக்கூடாது, எளிதில் தீப்பற்றப்பட்ட பொருட்கள் அனுப்பக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுது. இப்போ ப்ரோஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ்னா, ஃபார் விச் தி ஆர்டிகல்ஸ் டிரான்ஸ்மிஷன் இஸ் ப்ரோஹிபிட்டட் அப்படின்றது எது எதற்கு அப்படின்னா, இப்போ நம்ம புக்லேயே கொடுத்துருக்கோம், ஒரு கான்ட்ராவென்ஷன் ஆஃப் எனி எனாக்மெண்ட் ஃப்ரம் டைம் டு டைம் இன் ஃபோர்ஸ் அப்படின்னா, இதற்கு எந்த வரைமுறையும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறுகின்ற, இப்போ வந்து ஒரு கலவரம் வருது, அந்த கலவரம் வருதுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, பிஎஸ்என்எல் நெட்ஒர்க்லாம் வந்து ஆஃப் ஆகிடுறாங்க. ஏன், வாட்ஸ்அப்லேயோ இல்லை வந்து யூடியூப்லேயோ வந்து வதந்திகள் பரவக்கூடாது. அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட சில ப்ரொஹிபிஷன்ஸ் வரும். அதே மாதிரி இன்டீசென்ட் ஆர் அப்சீன் பெயிண்டிங், ஒரு அருவருக்கத்தக்க வகையிலான வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய, அப்புறம் பர்வர்சிவ் தாட், ஒருத்தருடைய வக்கர உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய அந்த மாதிரி ஆர்ட், லித்தோகிராஃப், புக்கு, கார்டு எதையும் அனுப்புங்க. நெக்ஸ்ட், ஒரு போஸ்ட் கார்டோ அல்லது ஒரு கவரோ பார்சலோ, அது அந்த உரை உரைகள் இருக்கு இல்லையா, அதுலயும் இந்த மாதிரி வந்து ஒரு இன்டீசென்ட், அப்சீன், செடிடியஸ், கியூரிலியஸ் த்ரெட்டனிங் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இப்ப நான் சொன்னதுதான், அருவருக்கத்தக்க, கண்ணை மூடிக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி ஆற்றுகள்லாம் அனுப்பக்கூடாது. எக்ஸ்ப்ளோசிவ், இன்ஃபிளேமபிள், டேஞ்சரஸ், ஃபில்தி, நோக்சியஸ், டெலிட்டோரியஸ் சப்ஸ்டன்சஸ். எக்ஸ்ப்ளோசிவ்னா வெடி பொருட்கள், எளிதில் தீப்பற்றக்கூடியவை, அப்புறம் வந்து அதனால் பாதிப்பு உண்டாக்கக்கூடிய ஃபில்தி, நாக்சியஸ், அப்புறம் வந்து முகர்ந்தால் மயக்கம் வரக்கூடிய அளவுக்கு இருக்கிற பொருட்கள், இவற்றை எல்லாம் அனுப்பக்கூடாது. ஸ்பிரிட்ஸ்னா எரி சாராயம், அது அதை அனுப்பக்கூடாது. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்றதுக்கு என்ன டெபினேஷன் அப்படின்னா, அதை சொல்லியிருக்காங்க எதெல்லாம் எக்ஸ்ப்ளோசிவ்னு சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்தியன் எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் 1884, இந்தியன் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1908 கீழே எக்ஸ்ப்ளோசிவ் என்று வரையறுக்கப்பட்ட அனைத்தையும் அனுப்பக்கூடாது. அடுத்தது, இந்த கேள்வி ஏற்கனவே லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க, ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் நாட் ப்ராப்பர்லி ப்ரொடக்டட். அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ராப்பர்லி ப்ரொடக்டடாக இருந்தால் அனுப்ப முடியும். இது வந்து 50-50, ஒழுங்கா கத்திய வந்து, இந்த கேள்வி வந்து 2-3 க்வெஸ்சன் பேப்பர்ல கேட்டிருக்காங்க, வேற மாநிலங்கள்ல கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்டேப்லர் பின்ஸ், இதை நீங்க அடிக்கிறீங்க, அது நம்ம கையை கிழிக்காத மாதிரி ப்ராப்பரா அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிவிங் கிரியேச்சர்ஸ்னா என்ன, உயிருள்ள கடல் வாழ் சாரி உயிருள்ள ஜந்துக்கள். லிவிங் கிரியேச்சர்ஸ்னா உயிருள்ள ஜந்துக்கள். இப்போ கடல் அட்டைகள் இருக்கு, அது வந்து மருத்துவ குணம் அதிகம் வாய்ந்தது, அவற்றை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கடல் விலங்குகள் சட்ட பிரகாரம் அது வந்து பண்ண முடியாது. அந்த மாதிரி அந்தந்த வனவிலங்குகள் சட்டம், கடல்வாழ் உயிரினங்கள் சட்டம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இவற்றால் தடை செய்யப்பட்டது மட்டுமல்லாமல், ஒரு பொருளை ஒரு உயிருள்ள ஜந்துக்களை அனுப்பி ஒரு ஆராய்ச்சி பர்பஸ்க்குன்னா ஒரு சிலத்தை அனுப்பலாம் சொன்னோம், லைவ் பீஸ் அனுப்பலாம், உயிருள்ள தேனீக்கள் அனுப்பலாம், ஆனா அது இன்னொருத்தரை இன்ஜூர் பண்ண கூடாது, இன்னொருத்தரை காயப்படுத்துற மாதிரி அனுப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட், டிக்கெட் ப்ரப்போசல் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டிங் டு எ லாட்டரி ஆர் எனி அதர் மேட்டர் ரிலேட்டிங் டு எ லாட்டரி, பட் இஃப் இட் இஸ் அப்ரூவ்டு பை த கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட்னா இட் இஸ் கரெக்ட். இப்போ லாட்டரி டிக்கெட் வந்து நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் தடை செய்யப்படும், கேரள மாநிலத்தில் லாட்டரி டிக்கெட் உண்டு. நீங்கள் இங்கேருந்து மணி ஆர்டர் ஃபார்ம் அமைச்சிங்கன்னா லாட்டரி டிக்கெட் அவங்க எப்படி அனுப்புகிறாங்க, ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்புகிறாங்க. இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அந்த மாதிரி
இந்த லாட்டரிக்கு வந்து இட் இஸ் ஆத்தரைஸ்டு பை த கவர்மெண்ட்னா இட் இஸ் அப்ளை. அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ் விச் இஸ் ஹே நாட் பீன் கம்பைல்ட் வித் த ரூல்ஸ் அப்படின்னா என்ன, இந்த இந்திய பத்திரிகை சட்டத்தின் 1867 கீழே ஒரு பத்திரிகையை பத்திரிகையாக பதிவு செய்வதற்கு தகுதி இல்லாத பொருட்களை பத்திரிகைகள் எல்லாத்தையும் நாம வந்து அனுப்ப முடியாது. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிற பொருட்கள் வேல்யூபிள்ஸ நம்ம அனுப்ப முடியாது, ரைட். இதெல்லாம் வந்து ஜென்ரல் ப்ரோஹிபிஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், பொதுவான ஒரு ப்ரோஹிபிஷன் இது. சரி, இது இல்லாம வேற என்ன சார் இருக்கு அப்படின்னா, அவ்வளவுதான் இதுல கொஸ்டின்ஸ் கேட்பதற்கான வாய்ப்பே இருக்கு. இப்ப நம்ம படிச்சதுல ஒவ்வொருவரையும் இம்பார்ட்டன்ட், இதுல மட்டும் நமக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாம லோக்கல் ப்ரோஹிபிஷன்ஸ் ஒன்னு இருக்கு. வாட் இஸ் லோக்கல் ப்ரோஹிபிஷன், அந்தந்த பகுதிகளுக்கு நம்ம வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கும். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், தமிழ்நாட்டுல இருந்து உன்னால லாட்டரியை புக் பண்ண முடியாது, ஆனா வந்து கேரளால புக் பண்ணி நமக்கு இங்க டெலிவரி ஆகிறது உங்களால் தடுக்க முடியாது. சரி, அதுதான் வந்து லோக்கல் லோக்கல் ப்ரோஹிபிஷன் பேர், அந்தந்த பகுதிகளுக்கு தடை செய்யப்பட்டது. சரி, இதை எப்படி நம்ம படிக்க முடியும், இதுல இது என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இதுலலாம் கொஞ்சம் கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்புகள் கம்மியா இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாத்தையும் முழுமையா தெரிஞ்சுட்டு தான் பரீட்சைக்கு போகணும். அதனால அதையும் பார்த்துருவோம். ஓபியம் மார்பியா அப்படின்னா என்ன அர்த்தம், ஓபியம் அப்படிங்கிறது ஒரு லாகிரி போதை வஸ்து, மார்பியம் அப்படிங்கிறது ஒரு போதை வஸ்து தான், மார்பியான்றதும் இந்த மாஃபியா இல்ல மார்பியா. இந்த மார்பியா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து எதுல இருந்து ஓபியம் எதுல இருந்து தயாரிக்கிறாங்க, மார்பியா எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு சில இலைகள்ல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. இப்போ இப்போ வந்து நம்ம கஞ்சான்னு ஒரு போதை வஸ்து இருக்கு இல்லையா, அந்த கஞ்சான்ற போதை வஸ்து மரிச்சுனா அப்படின்னு சொல்லுவாங்க, மரிச்சுனாகா. அது பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் சம் மெடிசினல் ப்ராப்பர்டிஸ், அதை வந்து முகரும் பொழுது அது வந்து உடலுக்கு வந்து ஒரு சில இது கொடுக்குது, நல்ல பலன்களையும் அது கொடுக்குது அப்படின்றது. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அனுப்பலாம், ஒரு சில இடங்கள்ல அனுப்பலாம், ஒரு சில இடங்கள்ல அனுப்ப முடியாது, இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ஒரு கவர்மெண்ட் கன்சைன்மெண்ட்டுக்கு இப்ப நான் சொன்ன மேல சொன்ன லோக்கல் ப்ரோஹிபிஷன் பொருந்தாது. ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இடத்துல சீஸ் பண்ணதை இன்னொரு இடத்துக்கு அனுப்பலாம். ஒரு இப்போ மூலிகைகளை வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க, அந்த மூலிகைகளுக்கு இயற்கையிலேயே வந்து லாகிரிய தன்மை இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி பொருட்களையும் கவர்மெண்ட் அனுப்பலாம், ரைட். அப்புறம் அதுல சொல்லியிருக்காங்க பார்சல் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ப்ரொஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ் ஏதாவது அனுப்பணும் அரசாங்கம் அப்படின்னா லோக்கல் ப்ரொஹிபிஷன்ல இருக்கிறத, தட் ஷுட் பி சென்ட் ஒன்லி த்ரூ பார்சல் போஸ்ட் தான், வேற எந்த வகையிலையும் அனுப்ப முடியாது, அதுக்கு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். அப்புறம் ஒரு இந்த மார்பியாட்டிக்கு ஓபிஎம் இதெல்லாம் வந்து மருந்துகளாக வருகின்றன, இப்ப வலி நிவாரணிகளா இருக்குது, கேன்சர் பேஷண்ட்லாம் வலி நிவாரணிகள் இதனுடைய டெரவேட்டிவ்ஸ் தான். அப்ப இதெல்லாம் அனுப்பும் பொழுது ஒரு ஆதரைஸ்டு கெமிஸ்ட், கெமிஸ்ட்ன்றது யாரு, மருந்து கடைக்காரு அல்லது மருந்து ஹோல்சேல் சப்ளையர், இவர்களுக்கெல்லாம் அனுப்புவதற்கு அனுப்பலாம். இதே மாதிரி இந்த பார்சல்களை அனுப்பணும், பார்சலா தான் அனுப்பணும், பார்சலை இன்சூர் பண்ணி அனுப்பலாம். நெக்ஸ்ட், இது எல்லாமே வந்து அந்தந்த லோக்கல் ப்ரொஹிபிஷன்றத நம்ம இது மென்ஷன் பண்ணி சொல்லணும். மேனுஃபேக்சர் ஆர்டிகல்ஸ் இப்போ வந்து ஒரு பறவைகளோட ஸ்கின்னு அப்புறம் அதனோட ஃபெதர்ஸ் இதுல இருந்துலாம் தயாரிக்கிற பொருட்களாக இருந்தாலும் அவைகளையும் இந்த மாதிரி அனுப்பலாம், ரைட். நெக்ஸ்ட் இருங்க வர, அடுத்தது இதை வந்து பார்சலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் பர்பஸ்க்காக நம்ம அனுப்புறோம் இல்லையா, அதை மட்டும் இன்சூர்டு போஸ்டா தான் கட்டாயம் நம்ம அனுப்பணும். நெக்ஸ்ட், அதை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த எந்த இடத்துலன்னா, கேன் பி சென்ட் பை தட் த பார்சல் சென்ட் அண்ட் தட் ஆர் இன்சூர்டுன்னு இருக்கு பாருங்க, அந்த வரி அண்டர்லைன் பண்ணி. ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் நார்கோட்டிக்ஸ் டிஃபைன்டு, நார்கோட்டிக்ஸ்னாலும் போதை மஸ்துக்கள் தான், இவையெல்லாம் வந்து இவையெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள்
நெக்ஸ்ட் இந்த ஜென் இப்போ லோக்கல் ப்ரோஹிபிஷன்ல கீழே ரெண்டு மூணு வரி இருக்கு இல்லையா, டீடைல்ஸ் ஆஃப் தி மேனுஃபேக்சரர் ஆர்டிகல்ஸ், இது ப்ரோஹிபிட்டட். ஆல் டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் நார்காட்டிக்ஸ் எல்லாம் வந்து ப்ரோஹிபிட்டட், பட் கவர்மெண்ட்டுக்கும் கெமிஸ்ட்ருக்கு மட்டும் அல்லது கவர்மெண்ட் பார்சல் அனுப்பலாம், கெமிஸ்ட் பார்சல்ல இன்சூர்ல அனுப்பணும். ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஜூரியஸ் ஆர்டிகல், இப்போ வந்து ஒரு இன்ஜூரியஸ் ஆர்டிகிள் இப்போ கத்தி கடப்பாறை எல்லாம் அனுப்புறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கூர்மையான ஆயுதங்கள் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய ஆயுதங்களா இருந்தா அவற்றை சந்தேகத்துக்கிடமான வகையில் இருந்ததுன்னா அதில் வந்து போஸ்ட்மாஸ்டர் வந்து இம்மிடியட்டா டீடைன் பண்ணிட்டு ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இதுல ஏதாவது இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேப்லர் பின் எல்லாம் அடிச்சிருந்தா அந்த ஆர்டிகளை திருப்பி அனுப்பிச்சு இது எங்க கையை கிழிக்கிற மாதிரி இருக்கு நீங்க தேச்சுதான் அனுப்பணும் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ இது மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவைனா நம்ம அவருக்கு திருப்பி அனுப்பணும், இதே மாதிரி தொடர்ச்சியா அவர் அனுப்புற மாதிரி இருந்தா அதை நாம வந்து ரிட்டர்ன் டு ஆர்எல்ஓ தான், சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட், ட்ரீட்மெண்ட் ஆஃப் ப்ரோஹிபிட்டட் ஆர் டியூரபிள் ஆர்டிகல்ஸ். இப்ப வந்து இப்ப வந்து ஒரு ஆர்டிகல்ல வந்து இன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் ரூல்ஸ், அதாவது விதிகளுக்கு புறம்பாக தடை செய்யப்பட்ட பொருட்களையே அனுப்புறாங்க அப்படின்னா இது இமீடியட்டா ரிட்டர்ன் டு சென்டர். சப்போஸ் ஒரு சஸ்பீஷியஸா இருக்கு, நம்மளால அதை உள்ள போறது என்னன்றது கண்டுபிடிக்க முடியலன்ற பட்சத்துல மேல வந்து டவுட்ஃபுல்லா இருக்கு, நீங்க ஓபன் டெலிவரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி தான் கொடுக்கணும். இம்போர்ட்டட் போஸ்டல் ஆர்டிக்கல், இம்போர்ட்டட் என்ன அர்த்தம், இறக்குமதி செய்யப்பட்ட, தட் மீன்ஸ் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பார்சல்கள்ல தபால்கள்ல. இப்போ அந்த ஆர்டிக்கல்ல வந்து வேல்யூபிள் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு, ஆனா கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்கு, கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டலன்னா இட் வில் நாட் பி டிரான்ஸ்மிட்டட் பை போஸ்ட் அன்லெஸ் அண்ட் அன்டில் தி கஸ்டம்ஸ் டியூட்டி ஹாஸ் பீன் பெய்ட். அது ஞாபகம் வச்சுங்க, அதை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டோம். ரைட், ஆர்டிகல்ஸ் பியரிங், இப்போ வந்து நோ ஆர்டிகல் வில் பி விச் இஸ் ப்ரீ ஜுடிஷியல் டு தி மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு அந்த நீதிமன்ற தீர்ப்பு அந்த மாதிரி, அதுக்குதான் ப்ரீ ஜுடைஸின் பேர். தீர்ப்புக்காக எதிர்நோக்கி இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அதன் மூலமாக சட்டம் ஒழுங்குக்கு குந்தகம் விளைக்கிற மாதிரி இருக்கிற தபால்களை அனுப்பக்கூடாது. நோ ஆர்டிகல் வில் பி டிரான்ஸ்மிட்டட் விச் கவர்ஸ் கண்டெயின் பிக்டோரியலா பர்சன் ஹூ இஸ் எ ப்ரோக்ளைம்டு அஃபண்டர். அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ரோக்ளைம்டு அஃபண்டர் அப்படின்னா ஒரு பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளின்னு அர்த்தம். ப்ரோக்ளைம்டு அஃபண்டர்னா இவர் வந்து இந்த குற்றத்தை செய்தவர் அப்படின்னு வந்து அரசாங்கத்தாலேயோ கோர்ட்டாலேயோ போலீஸாலேயோ தேடப்படுகிற ஒரு நபர், அல்லது ஏற்கனவே வந்து ஒரு கன்விக்டட் பர்சன், கன்விக்டட்னா குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை அனுபவித்த நபராக இருக்கிற பட்சத்தில் அவரை பத்தின போட்டோ எல்லாம் போட்டு இருக்கிற ஆர்டிகல் தான் அனுப்பக்கூடாது. ரைட், இப் இட் இஸ் பவுண்ட் தட் இன் கான்ட்ரவர்ஷன், இத மாதிரி ஆர்டிகளாக இருந்தால் இட் வில் பி ரிட்டன் டு ஆர்எல்ஓ அட் ஒன்ஸ் ஃபார் டிஸ்போசல். இப்போ ஒவ்வொரு ஆர்டிகளும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஜூரியஸ் ஆர்டிகல் 211 என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தடவை அனுப்புறாரு அப்படின்னா நம்ம திருப்பி அனுப்பணும், ரெண்டு மூணு தடவை அனுப்புறாரு மூணு தடவை அனுப்புறாருன்னா வான் பண்ணணும், நாலாவது தடவை அனுப்பிச்சாருன்னா ஆர்எல்ஓக்கு திருப்பி அனுப்பிச்சிடணும். இதே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டியூரபிள் ஆர்டிகல்ஸ் உடையக்கூடிய கான்ட்ரவென்ஷன் எனி அந்த மாதிரி ஆர்டிகளாக இருக்கிற பட்சத்துல, டியூரபிள்னா எளிதில் உடையக்கூடிய பொருட்களை சரியா அனுப்பாம விட்டுட்டாருன்னா அது நம்ம ரிட்டர்ன் டு சென்டர் அனுப்பிச்சிடணும். டவுட்ஃபுல்லா இருந்தா டவுட்ஃபுல் போட்டு ஓபன் டெலிவரி கொடுக்கணும். வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட இருந்தா கஸ்டம்ஸ் டியூட்டி இருந்தா கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டின பிறகுதான் நம்ம அதை இது பண்ணணும், ஃபார்வர்ட் பண்ணணும். சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்க வைக்கின்ற நிலையில இருக்கின்ற ஆர்டிகல்ஸை நம்ம அனுப்ப கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு அரசாங்கத்தால் பிரகடனப்படுத்தப்பட்ட தேடப்படும் குற்றவாளியை ஒருத்தருடைய போட்டோவையோ அல்லது குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ஒரு நபருடைய போட்டோவையோ கொண்ட தபால்களை அனுப்பக்கூடாது. இந்த மாதிரி தபால்களை ஆர்எல்ஓக்கு அனுப்பணும். ரைட்,
அட்ரஸ் சைடு இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸ் சைடு ஆர்டிகல் விச் இஸ் ஹேவிங் எனி ரிட்டன் இம்ப்ரஸ் ஆர் அட்டாச் டு அட்ரஸ் சைட். இப்போ எனி ஆர்டிகல் கண்டெயின் பொதுவாக வந்து அட்ரஸ் சைட்ல எதையாவது வந்து எழுதி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அட்ரஸ் அட்ரஸ் சைடுன்னு எப்படி மீன் பண்றது, அட்ரஸ் எழுதுற பகுதியில வேற எதையாவது பிரிண்ட் பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க அப்படின்னா இது எல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஆர்எல்ஓக்கு தான் திருப்பணும், சரிங்களா? ஆர்எல்ஓக்கு திருப்பணும். நெக்ஸ்ட், இப்போ வந்து ஓல்டு ஸ்டாம்ப்ஸ் டிஃபேஸ்டு ஸ்டாம்ப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதையும் வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடாது. ஸ்டாம்போட இம்ப்ரெஷனு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து ஒட்டுறாங்கன்னா அதெல்லாம் நம்ம டிரான்ஸ்மிட்டே பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து இப் எனி ஆர்டிக்கல் இன் டிரான்ஸ்மிட், இது வந்து ஞாபகம் வச்சுங்க, எதுவாக இருந்தாலும் இன் டிரான்ஸ்மிட் கண்டுபிடிக்கிறதுனா தென் இட் வில் பி ரிட்டர்ன் டு த சென்டர். நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆபீஸ் ஆஃப் போஸ்டிங்ல இருக்கிற போஸ்ட் மாஸ்டருடைய டிஸ்கிரிப்ஷன்ல தான் நம்ம அதை அனுப்புறதா மேற்கொண்டு அல்லது திருப்பிக்கிறதா அப்படிங்கறத முடிவு பண்ணும். அடுத்தது மணி ஆர்டர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பண்ணக்கூடிய பகுதிங்க. ப்ரோஹிபிட்டட்ல ஒன்னு ரெண்டா கேக்குறாங்க, மணி ஆர்டர்ஸ்லயும் கேக்குறாங்க. மணி ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மணி ஆர்டருடைய டெபினேஷனே ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் மணி ஆர்டர்? ஏ மணி ஆர்டர் இஸ் அன் ஆர்டர், அப்படியே இருக்கு இல்லையா, அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணுங்க. மணி ஆர்டர் இஸ் அன் ஆர்டர் இஷ்யூடு பை தி போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்கா, அது அது இது பொதுவாக மணி ஆர்டர்ல என்ன நம்ம சொல்றோம், மணி ஆர்டர்னா இப்போ எப்படி அட்ரஸ் லெட்டருக்கு வந்து சென்டர் இருக்காங்களோ மணி ஆர்டருக்கு ரெமிட்டர், அட்ரஸுக்கு பதில் பேஇ அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து மணி ஆர்டர் ஆஃபீஸஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு சில ஆஃபீஸஸ் மட்டும்தான் வந்து மணி ஆர்டர் பண்ணுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தால் நமக்கு வந்து மணி ஆர்டர் புக் பண்ணக்கூடிய அலுவலகங்கள் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த அலுவலகங்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்க்கணும்னா நம்முடைய பிஓ கைடு பார்ட் 3 இருக்கு இல்லையா, அது பேர் வந்து கிளாசிஃபைட் லிஸ்ட், சரிங்களா? அந்த கிளாசிஃபைட் லிஸ்ட்ல பாத்துக்கலாம். மணி ஆர்டருடைய மினிமம் வேல்யூட 1 ரூபாய், மேக்சிமம் 5000 ரூபாய், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், சரியா? மணி ஆர்டர் வந்து எப்படி புக் பண்றாங்கன்னா கவுண்டர்ல தான் புக் பண்றாங்க. மணி ஆர்டர் வந்து யார் அனுப்புறாரோ ரெமிட்டர் வந்து என்ன பண்ணுவாரு, பாரத்தை எழுதி பூர்த்தி பண்ணி கவுண்டர்ல கொடுத்து பணமும் அதற்குரிய கமிஷன் தொகையும் கொடுப்பார். 1000 ரூபாய்னா ஒரு 50 ரூபாயும் கொடுத்து 1050 ரூபாய் கொடுப்பார். மணி ஆர்டர் வந்து எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் எழுதலாம். இந்த ரெமிட்டர் வந்து கூப்பன் பகுதியில, இப்போ நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா கம்யூனிகேஷன் இஸ் ரிட்டர்ன் ஆன் விச் பார்ட் அப்படின்னா கூப்பன் போர்ஷன். யார் எழுதுவா கம்யூனிகேஷன், ரெமிட்டர் எழுதுவார். மணி ஆர்டர் எங்க கவுண்டர்ல தான். பேஇ நேம் அட்ரஸ், இப்ப பேஇ நேம் வந்து எப்படி இருக்கணும், இப்ப மணி ஆர்டர் இஸ் பேயபிள் ஃப்ரம் எ போஸ்ட் ஆஃபீஸ் தி நேம் ஆஃப் தி ஃபாதர் ஆஃப் த பேஇ ஆர் ஹஸ்பண்ட் நேம் இன்கேஸ் இண்டிகேட்டட் டு எனேபிள் வித்தவுட் எனி டிஃபிகல்ட்டி. இப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, ஒரு கிராமத்துல இருக்குன்னா கந்தன் அப்படின்ற ஒரு பேர் வந்துன்னா கந்தன்ற பேர் வந்து நிறைய பேர் கிராமத்துல இருப்பாங்க அப்படின்றதுனால பொதுவா வந்து இந்த மாதிரி ரூரல் சைட்ல ஒரே மாதிரி ஏழுமலை அப்படின்னா ஏழுமலைன்ற பேரு எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த மணியாண்டர் அனுப்புகின்ற பேயினுடைய அப்பாவுடைய பெயரையோ அல்லது ஒரு பெண் பேயா இருந்தாங்கன்னா அவர்களுடைய கணவருடைய பெயரையோ எழுதுங்க. அது வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், பேமெண்ட் பண்ணுவதற்கு ஈஸியா இருக்கும். பெரிய நகரங்களா இருந்தா கரெக்டா நேம் ஆஃப் த ஸ்ட்ரீட், எக்ஸாக்ட் டோர் நம்பர், போஸ்டல் அட்ரஸ், பின்கோடு எல்லாத்தையும் எழுத சொல்றாங்க. இப்போ ஒருவர் வந்து ஒரு தொழில் செய்யறாரு, இந்த தொழில் செய்யறவர்னா அவருடைய ஆக்குபேஷன்ல கூட அதை மென்ஷன் பண்ண சொல்றாங்க. பொதுவா மணி ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய பெயர் மட்டும்தான் எழுத வேண்டும், சரியா? பெரிய ஒரே ஒருவர் பேர் தான் எழுதணும். ஒன்லி ஒன் பர்சன் மே பி என்டர்ட் அஸ் பேய், இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க. இன் கேஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ் ஆர் கார்பரேஷன், பொதுவா அந்த மாதிரி வரும்போது டெசிக்னேஷன் எழுதணும் அப்படின்னு சொல்றாரு. ஹூஸ் டெசிக்னேஷன் மஸ்ட் பி
கிவன். பொதுவாக ஒருத்தர் பேர் எழுதுறீங்கன்னா அவரோட டெசிக்னேஷனையும் எழுதுங்க. கவர்மெண்ட் அஃபீஷியல், பேங்க் மேனேஜர் இவங்களுக்குலாம் அனுப்புனீங்கன்னா ஷுட் கண்டெயின் த டெசிக்னேஷன் அண்ட் நாட் த நேம் ஆஃப் த பர்சன். இப்போ வந்து சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ்க்கு நமக்கு வந்து வெல்ஃபேர் போர்ட்ல இருந்து மணி ஆர்டர் வருது, எஸ்பி பேர்லாம் போட்டு வராது, எஸ்பியோட டெசிக்னேஷன் தான் வரும். சரி, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மணி ஆர்டர் பொறுத்த வரைக்கும் மணி ஆர்டர் கரெக்டா போய் சேருவது சேராதுக்கு என்னென்ன நமக்கு வந்து என்ன எந்த வகையில போஸ்ட் ஆஃபீஸ் பொறுப்பாகும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம அட்ரஸ் இது லெட்டர்ல படிச்சிருந்தோம், இன்கரெக்ட் ஆர் இன்கம்ப்ளீட் அட்ரஸ் ரிட்டன் பை தி சென்டர் இருந்தா நாம பொறுப்பு இல்லை. அவரு பொதுவா வந்து டிலேக்கே நம்ம பொறுப்பு இல்லை, அதான் ரூல் சொல்லுது. செக்ஷன் 6 ஆஃப் ஐபிஓ ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, நடக்கிற ஒரு டிலே, ராங் டெலிவரி, இந்த மாதிரி ஆர்டிகிளோட லாஸ், இதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பே இல்லைன்னு சொல்லுது. ஃபார் எனி ராங் பேமெண்ட் ஆஃப் மணி ஆர்டர் ஆஃப்டர் த எக்ஸ்பயரி. இப்போ மணி ஆர்டர் வந்து பெய்ட் ஆயிடுச்சு, 1 இயர் கழிச்சு வந்து ஒருத்தர் வந்து அது ராங் பேமெண்ட்னு சொன்னார்னா, தென் இட் வில் நாட் பி அக்கௌண்டட். இதை வந்து நம்ம ஒரு கேஸா எடுத்து நம்ம அதுக்கெல்லாம் எந்த பதில் சொல்லணுன்ற அவசியம். ரெமிட்டர் புக் பண்ணா அவருக்கு ஒரு ரெமிட்டருக்கு ரெசிப்ட் தருவாங்க. பொதுவா ரெஜிஸ்ட்ரேஷன்ல எப்படி நம்ம சொன்னோமோ, இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னோம் இந்த பாயிண்ட், கரெக்டா ரசீதை வந்து கவுண்டர் விட்டு அகலறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு வந்து ரசீதுல தவறாயிடுச்சு, ஆர்டிகல் தப்பா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் எந்த கிளைமும் பண்ண முடியாது. பேயை பொறுத்த வரைக்கும் மணி ஆர்டர்ல ரெண்டு இடத்துல கையெழுத்து கொடுப்பார், எங்க எங்க அப்படின்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட்லயும் பேயி போர்ஷன்லயும் கையெழுத்து கொடுப்பார். அக்னாலஜ்மெண்ட் கார்டு என்ன பண்ணுவாங்க, டியர் ஆஃப் பண்ணி ரெமிட்டருக்கு திருப்பிடுவாங்க, கூப்பன் போர்ஷனை டியர் ஆஃப் பண்ணி பேய் கிட்ட கொடுத்துருவாங்க. சரி, இல்லிட்ரேட் பேயா இருந்தாருன்னா என்ன பண்ணுவாரு, பொதுவா மணி ஆர்டர்ல வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து சென்டருக்கு திரும்பி வரலன்னா சர்டிபிகேட் ஆஃப் பேமெண்ட் யார் சைன் பண்ணுவா அப்படின்றது முக்கியம். போஸ்ட் மாஸ்டர் சிஓபின்னு போட்டுக்கோங்க, தட் இஸ் சைன்டு பை தி போஸ்ட் மாஸ்டர் ஆஃப் தி டெலிவரி. அதாவது வந்து மணி ஆர்டர் பேமெண்ட் ஆயிடுச்சு ஆனா அவர் எனக்கு அக்னாலஜ்மெண்ட் வரல அப்படின்னார்னா இந்த தேதியில இன்னாரிடம் பேமெண்ட் ஆயிடுச்சுன்ற சர்டிபிகேட்ட போஸ்ட் மாஸ்டர். இல்லிட்ரேட் பேயா இருந்ததுன்னா நம்ம வந்து விட்னஸ் வந்து கைநாட்டு வாங்கிட்டு விட்னஸ் வாங்கணும். வில்லேஜ் போஸ்ட்மேனாக இருக்கும்போது, வில்லேஜ் போஸ்ட்மேனா ஜிடிஎஸ் எம்டிஓ அல்லது ரெகுலர் போஸ்ட்மேனு சர்விங் த வில்லேஜஸ் அர்த்தம். அந்த வில்லேஜ் போஸ்ட்மேன் மணி ஆர்டர் பேமெண்ட் பண்ணும்போது ஈவந்தும் அவர் லிட்ரேட் பேயா இருந்தாலும் எழுத படிக்க தெரிந்தவராக இருந்தா கூட சாட்சி வாங்கணும். நெக்ஸ்ட் ரீடைரக்ஷன், மணி ஆர்டர் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ரீடைரக்ஷன் பண்ணலாம், ரைட். இந்த டிஃபரன்ஸ் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, செகண்ட் பாயிண்ட்லாம் ஒன்றும் இல்லை. மணி ஆர்டர் ஃபாரின் கண்ட்ரிக்கு ரீடைரக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது, ரைட். ஆல்டரேஷன் இன் தி அட்ரஸ் ஆஃப் தி பிளேஸ் ஆஃப் பேமெண்ட், தட் இஸ் கால்டு ரீடைரக்ஷன். ஒரு மணி ஆர்டர் வந்து நம்ம எந்த சார்ஜும் வாங்காம அட்ரஸ் விலாசத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களை மட்டும் பண்ணி அனுப்பிடலாம். ஆல்ட்ரேஷன் இந்த பே இஸ் நேம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மணி ஆர்டர் ஒருவருடைய பெயருக்கு புக் பண்ணிட்டீங்க, அப்புறம் அந்த மணி ஆர்டரை வந்து இன்னொருத்தர் பெயருக்கு போகணும் அப்படின்னா அந்த மணி ஆர்டரை வந்து திரும்ப ரீபுக் பண்ற மாதிரி தான். ஸோ அதனால செகண்ட் கமிஷன் ஒன்று வாங்கணும். ஸ்டாப்பேஜ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா என்னன்னா, அந்த மணி ஆர்டர் போய் பேமெண்ட் ஆகுது ரீகால் மாதிரி பேமெண்ட் ஆகாம தடுத்து நிறுத்திக்கலாம். சப்போஸ் வந்து இதுல அவ்வளவுதான், இதுல வேற ஒன்று இதுல வந்து எப்படி ரீகாலுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. மணி ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஸ்போசல் அண்ட் டீடைல்ஸ் ஆஃப் ரெஃப்யூசல் மணி ஆர்டர். இப்போ மணி ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேயி ரெஃப்யூஸ் பண்ணார்னா அந்த மணி ஆர்டர் வில் பி ரிட்டர்ன்ட் அட்வான்ஸ் டு த ரெமிட்டர் ஆன் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அட்வான்ஸ்னா உடனடியாக, ஏன் இது ஒரு பணம், பணத்தை வந்து புக் பண்ணியிருக்காருன்னா அந்த பணம் ஒன்று அவருக்கு போய் சேரணும், இல்லை உடையவருக்கே திரும்பி வந்து வைல் ரெஃப்யூசிங் இந்த மணி ஆர்டர் வந்து அவர் ரெஃப்யூஸ் பண்றாருன்னா ஒரு ரிட்டனா ஒரு அப்ளிகேஷன் வாங்கி அதை வந்து எழுதி வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி டிடென்ஷன் ஆஃப் மணி ஆர்டர், எனக்கு இந்த மணி ஆர்டர் ஒரு வாரம் கழிச்சு கொடுங்க அப்படின்னாருன்னா ரிட்டன் வந்து ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிக்கிட்டு தான் நிறுத்தி வைக்கணும். அதற்கு மேக்சிமம் பீரியட் வந்து
நாட் இட் சுட் நாட் எக்ஸிட் 7 days. இப்போ மலையாடுற பொறுத்த வரைக்கும் பேயி ஃபெயில்ஸ் டு டேக் பேமெண்ட் வித்தின் 7 days, அது ரிட்டர்ன் டு தி சென்டர், அதர் தட் மீன்ஸ் ரெமிட்டர் ஆன் தி நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே. இந்த மாதிரி திரும்பி வர மணியாளர் கமிஷன் ஏதாவது தருவாங்களா அப்படின்னா ஒன்றும் தர மாட்டாங்க. வாய்டு மணியாளர், வாய்டு மணியாளர் அப்படின்னா என்னன்னா, ஒரு மணியாளர் இருக்கு, அந்த மணியாளரு ஒரு புக் பண்ணியிருக்காங்க, புக் பண்ற மாதம் நீங்க வந்து ஆப்லாங் அடிக்கிறீங்க, அந்த மாதம் அதற்கு அடுத்த மாதம், சரியா? இந்த 2 மாதங்கள் அல்லாமல் பேமெண்ட் ஆகல அப்படின்னா, ரெண்டு இடத்துலயும் ரெமிட்டருக்கும் பேமெண்ட் ஆகல, சென்டருக்கும் சாரி பேய்க்கும் பேமெண்ட் ஆகல அப்படின்னா, அந்த மணியார்டருக்கு பேர் தான் வாய்டு. இஃப் பேமெண்ட் ஆஃப் அ மணியார்டர் டு த பேய் கெனாட் பி டிடெக்டட் அண்ட் த கமெண்ட் ஓயிங் டு த, ரெண்டு பக்கமும் பேமெண்ட் பண்ண முடியல. ஏன் நீங்க இங்க இருந்து மணியார்டர் அனுப்புறீங்க, 7 நாள்ல இவருக்கு திரும்பி வரும், சென்டரும் இல்லை, சென்டரும் ஏதோ ஒரு காரணத்தால என்னால பேமெண்ட் பண்ண முடியலன்னா, அந்த மாதிரி மணியார்டருக்கு பேர் தான் வாய்டு மணியார்டர். பொதுவா மணியார்டர் வாய்டுன்னா கரண்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் பேமெண்ட் நம்மளே பண்ணலாம், அதுக்கு மேல போனா அந்த அந்த அக்கௌண்ட் ஹெட் வாய்டு மணியார்டர் பேமெண்ட்னு மாறும், மற்றபடி வேல்யூ எல்லாம் சேம் தான். இப்ப நம்ம சாப்லயே வந்து மணியார்டர்லயே வந்து கிளியரா என்ன பண்ணுதுன்னா, இந்த மணியார்டர் வந்து ரிட்டர்ன் டு சென்டர், ரிட்டர்ன் டு பிஏஓ அப்படின்னு வரும். அப்படின்னா தட் மீன்ஸ் போஸ்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ், இதுதான் ரூல். அந்த போஸ்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸுக்கு வாய்டு மணி ஆர்டர் நம்ம அனுப்பிச்சி விட்டுருணும். லேட்டர் டேட்ல கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தாரு சென்டரு, திரும்ப வராரு, வந்துட்டு என்னோட மணி ஆர்டர் பேமெண்ட் ஆகல, என் மணி ஆர்டர் எனக்கே திரும்பி வந்துட்டு நான் வந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தேன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம நீங்க எனக்கு இப்ப கொடுங்க அப்படின்னு கேட்டார்னா தாராளமா கொடுக்கலாம். பட் அதற்கு மேக்சிமம் பீரியட் 1 இயர் ஃப்ரம் தி டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் தி ஆர்டர். இதை அண்டர்லைன் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாய்டு மணி ஆர்டர் ஆடிட்டுக்கு போய் சேஃப் கஸ்டடியில் இருக்கும், திரும்ப கொடுப்பதற்கான கால அவகாசம் என்பது 1 இயர். அப்புறம் வந்து தி அமௌண்ட் ஆஃப் அ மணி ஆர்டர் அதர் தென் விபி மணி ஆர்டர் ஷால் பி ரீபெய்ட் டு தி ரெமிட்டர் இன் கேஸ் ஆஃப் பேயி இஸ் டெட். இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். மணி ஆர்டர் நான் புக் பண்றேன், பேய்க்கு போகுது, பேயி இறந்துட்டாருன்னா எனக்கு திரும்பி வரும். ஆனா விபி மணி ஆர்டர்னா என்ன அர்த்தம், நான் சென்டர் ஒரு பொருள் அனுப்புறேன், என் பக்கத்து வீட்டுக்கு அனுப்புறேன், அவருக்கு போய் சேர்ந்துருச்சு, அவரு மணி ஆர்டர் புக் பொருளை வாங்கிக்கிட்டாரு, மணி ஆர்டர் புக் பண்ணிட்டாரு, நான் இங்க செத்து போயிட்டேன் அப்படின்னா இந்த மணி ஆர்டர் எனக்கு திரும்பி வரும், இந்த பணம் எனக்கே உரிய பணம் தானே, நான் தானே விபி அனுப்பிச்சேன். அப்ப இந்த இந்த அனாலஜி இதுக்கு அப்ளை ஆகாது. மணி ஆர்டர்ல பேய் இறந்துட்டார்தான் இம்மிடியட்டா ரிட்டர்ன், விபி மணி ஆர்டர்ல பேய்க்கு தான் எல்லா உரிமையும், ஏன் அவர் ஏற்கனவே ஒரு பொருள் அனுப்பிச்சு அதுக்குரிய பணத்தை தான் திரும்ப வாங்குறார். அப்போ இந்த மாதிரி கேஸ்ல என்ன ஆகும்னா, இதை வந்து ஒரு லீகலர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும், சரிங்களா? இதற்கு வந்து லீகலர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஒரு இன்டெம்னிட்டி இப்போ பொதுவாக வந்து 100 ரூபாய் வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பர்சனல் இன்டெம்னிட்டி பாண்ட், யாருடைய இதுவும் இல்லாம சுய ஜாமீன் மாதிரி, சுயமா 100 ரூபாய் வரைக்கும் நான் திரும்பி கொடுத்துட்றேன், ஏதாவது தவறுன்னு பின்னாலே நிரூபிக்கப்பட்டாலும் கொடுப்பான். 100 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா ஒரு இண்டெம்னிட்டி பாண்ட், இண்டெம்னிட்டின்றது ஒரு ஒரு என்ன சொல்றது ஜாமீன் மாதிரி, ஒருவருடைய ஷூரிட்டியை வாங்கிக்கிட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி இன்கேஸ் ஆஃப் அ மணி ஆர்டர் இஷ்யூடு ஃப்ரம் ஃபீல்ட் ஆஃபீஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மணி ஆர்டர் வந்து மணி ஆர்டர் வாய்டா இருந்தா பொதுவா வந்து பிஏஓக்கு போய் திரும்பி வர்றது எல்லாமே 1 இயர் தான். பட் ஃபீல்டு மணி ஆர்டர்ஸ், ஃபேமிலி அலாட்மெண்ட் மணி ஆர்டர், இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இன்னொரு இடத்துல முன்னாடி இப்போ சொல்லிட்டேன், 2 இயர்ஸ், சரிங்களா? ரைட். இந்த ஸ்பெஷல் மணி ஆர்டர் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ அதெல்லாம் கிடையாது. அப்புறம் ஆப்ஷன் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யாருக்கு வந்து மணி ஆர்டர் புக் பண்ற அதிகாரத்தை கொடுக்கணும், யாரு மணி ஆர்டர் பண்ண வேண்டியதுல சஸ்பெண்ட் பண்ணலாம்ன்றதுலாம், தி ரைட் இஸ் ரிசர்வ்ட் வித் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போஸ்ட், டிஜி தான் வந்து முடிவு பண்றாரு. டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகல் மாதிரி தான் போகுது, சரிங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அடுத்தது போஸ்ட்ல ஆர்டர் சொல்லிட்டனும், சரி. மணி ஆர்டர்ல வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குங்க,
என்ன அப்படின்னா, விதவிதமான மணியார்டர்ஸ் இருக்கு சரிங்களா, விதவிதமான மணியார்டர்ஸ் இருக்கு. நம்ம வந்து நம்மளுடைய புத்தகத்திலே பின்னாடி கொடுத்துருக்கோம், இஎம்ஓடைய டேட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஒரு ஒரு தடவை கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, அந்த பிஎன்ஆர் இருக்கு இல்லையா, இஎம்ஓட பிஎன்ஆர் எத்தனை டிஜிட் அப்படின்ற கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க, 18 டிஜிட் ரைட். இப்போ வந்து மணியார்டரை பொறுத்த வரைக்கும் கமிஷன் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு வச்சுங்க, தட் இஸ் 100க்கு 5 ரூபாய் 5% ரைட். மணியார்டரை வந்து வேற என்னென்ன மணியார்டர் இருக்கு, சர்வீஸ் மணியார்டர்ஸ் இருக்கு. சர்வீஸ் மணியார்டருக்கு தெர் இஸ் நோ லிமிட், சர்வீஸ் மணியார்டருக்கு தெர் இஸ் நோ லிமிட், நோ கமிஷன் அட் ஆல். அப்புறம் விபிஎம்ஓவை பொறுத்த வரைக்கும் சேம் 5% தான். ஆ, ஃபேமிலி அலாட்மெண்ட் இருக்கு. வாட் இஸ் ஃபேமிலி அலாட்மெண்ட்னா, மணியார்டர் வந்து மிலிட்ரியில இருக்கவர், அவங்க குடும்பத்திற்காக அனுப்புறாரு, ஃபார் ஃபேமிலி அலாட்மெண்ட், அந்த பர்பஸ்க்காக அனுப்புறாரு அப்படின்னா அது வந்து ஃபேமிலி அலாட்மெண்ட். இது இந்த மணியார்டர்லாம் இப்ப இல்லைங்க, இதெல்லாம் நாங்கள் வேலைக்கு வரும்போது இருந்தது. அது வந்து எஸ்பி அக்கௌண்ட் நம்பர் அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பச்சை கலரா இருக்கும் அந்த மணியார்டர் ஃபார்ம். அந்த எஸ்பி அக்கௌண்ட்ல போஸ்ட் மாஸ்டர் கிரெடிட் கொடுத்துருவாரு, அவ்வளவுதான், அவங்க எஸ்பில இருந்து விட்ரா பண்ணிப்பாங்க ரைட். இதற்கு வந்து கமிஷன் வந்து 6%, அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட், ஐஎம்ஓ கிடையாது, மொபைல் மணி டிரான்ஸ்ஃபர் கிடையாது, டெலிகிராஃப் மணியாரே கிடையாது, எல்லாம் ஜாலி நமக்கு இப்போ எதுவுமே கிடையாது. இப்போ எஸ்பிஎம்ஓன்னு ஒன்று இருந்ததுங்க, சேவிங்ஸ் பேங்க் மணி ஆர்டர்ஸ்னு. இப்போ வந்து அவரு டிஃபென்ஸ்ல இருக்கார், அவருக்கு எஸ்பி அக்கௌண்ட் வந்து சிவில்ல இருக்கு சரியா, அங்கேயே ஆர்மி போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, அங்கேயே அக்கௌண்ட் வச்சுக்கிறது வேற, இங்க சிவில்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காருன்னா இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுங்கன்னா அந்த எஸ்பிஎம்ஓவை அனுப்புவார். இதெல்லாம் நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. இந்த எஸ்பிஎம்ஓ வரும், இந்த மணி ஆர்டர் நம்பரை வந்து ஒரு யூனிக் நம்பரா இருக்கும், இந்த மணி ஆர்டருக்கு வந்து தெர் இஸ் நோ கமிஷன் இஸ் சார்ஜ், ஏன்னா இந்த பணம் வந்து திரும்ப எஸ்பிலே தானே கிரெடிட் பண்ண போறாங்க. ஃபேமிலி அலாட்மெண்ட் மணி ஆர்டர்ன்றது வேற, அவர் அவருடைய குடும்பத்திற்காக அனுப்புறாரு, சொந்த உபயோகத்துக்காக அனுப்புறாரு, அதனால அது 6%. ஆனா இது அவருடைய கணக்கு சிவில் போஸ்ட் ஆபீஸ் இருக்கிறது, அதுல டெபாசிட் பண்ணிக்க போறாருன்றதுனால இதற்கு வந்து தெர் இஸ் நோ கமிஷன் ரைட். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இந்த அது அந்த எஸ்பி மணி ஆர்டர்ல கம்யூனிகேஷன் போர்ஷன் எடுத்து எஸ்பி பே ஸ்லிப்ல தைச்சு அனுப்புவோம் ரைட். ஓகே, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இதுல இம்பார்ட்டன்ட்லாம் எதுவும் இல்லை. மணி ஆர்டரை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம சொன்னதுல 1 or 2 cases வந்து டெஃபினட் ஆகும் சரிங்களா. அடுத்தது போஸ்டல் ஆர்டர்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். போஸ்டல் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து என்ன, இப்போ ஆஸ் ஆன் டேட் என்னென்ன போஸ்டல் ஆர்டர் இருக்கு அப்படின்னா ஒன்லி 4 denominations தான் சரிங்களா, 10, 20, 50, 100 தான் இருக்கு. லெஸ் தென் 10 ரூபீஸ் வந்து எல்லாமே அப்சொல்யூட் ஆயிடுச்சு, இனிமே கிடையாது. இது கமிஷன் ஸ்ட்ரக்சர் என்னன்னா 10%ங்க, வேல்யூல 10%, அப் டு 10 ரூபீஸ் வரைக்கும் 1 ரூபாய் தான். இதுக்கு முன்னாடி 1, 2, 5, 7 4 டெனாமினேஷன் இருந்தது, லோவர் டினாமினேஷன் பேர் அதற்கு. 10 ரூபாய்க்கு உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆர்டர்ஸ் எப்போ வந்துருச்சு. ஸோ 10, 20, 50, 100 தான். இந்த போஸ்டல் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போஸ்டல் ஆர்டர்ல 2 பகுதிகள், கவுண்டர் ஃபைல், அப்புறம் வந்து ஒரு போஸ்டல் ஆர்டர் போர்ஷன், கவுண்டர் ஃபைல் அண்ட் போஸ்டல் ஆர்டர் பேஸ் போர்ஷன் பேர். அந்த கவுண்டர் ஃபைல வந்து கிழிச்சு ரெமிட்டர் வச்சுப்பாரு, யார் பணம் வாங்குறாரோ அவர் வச்சுப்பாரு. பேய் போர்ஷன் தான் அங்க போகும், மணி ஆர்டர் மாதிரி தான் இது. இது ஒன்றும் பெரிய இது இல்லை. இதுல வந்து என்ன கேள்விகள் கேட்பாங்கன்னா கமிஷன் ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க 10%. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரோக்கன் அமௌண்ட். வாட் இஸ் புரோக்கன் அமௌண்ட்னா, நீங்க எதிர்பார்க்கிற வேல்யூ இருக்கின்ற ஒரு மணி ஆர்டர் ஃபார் சாரி போஸ்டல் ஆர்டர் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து ஒரு பரீட்சைக்கு எழுதுறாரு, வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிறது லிமிட்டட் டினாமினேஷன் தான், 10, 20, 50, 100 தான். இப்போ வந்து நான் 53 ரூபாய்க்கு வந்து எனக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னா, அப்போ 3 ரூபான்னு ஒரு மணி போஸ்டல் ஆர்டர் இல்லை அப்படின்ற நேரத்தில் இதை நம்ம உருவாக்கிக்கலாம். எப்படி உருவாக்கிக்கலாம்னா, போஸ்டேஜ் ஸ்டாம்ப் தேவையான அளவுக்கு அதில் ஒட்டிட்டு
நாம உருவாக்கலாம். ஆனா இதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த புரோக்கன் அமௌண்ட்டுக்கு நாம ஒட்டுகின்ற ஸ்டாம்ப் வில்லைகளினுடைய எண்ணிக்கை வந்து 4 தான் இருக்கணும். நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் வந்து கட்டாயம் 4 மிகக்கூடாது. நம்பர் ஆஃப் அமௌண்ட், அமௌண்ட் ஆஃப் புரோக்கன் அமௌண்ட்ல அமௌண்ட் ஷுட் நாட் எக்ஸீடு 3 ரூபீஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. அதே மாதிரி 100 ரூபாய் ஐபிஓல புரோக்கன் அமௌண்ட்டை உருவாக்க கூடாது, சரிங்களா? ஸோ எக்ஸப்ட் 100 ரூபீஸ்ல மட்டும்தான் நீங்க புரோக்கன் வேல்யூல பண்ண முடியும், புரோக்கன் அமௌண்ட்ல ஐபிஓ கிரியேட் பண்ண முடியும். டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் ஷுட் நாட் எக்ஸீட் 4, தி டோட்டல் அமௌண்ட் ஷுட் நாட் எக்ஸீடு 3 ரூபீஸ். ரைட். இப்போ வந்து வேற ஒன்றும் புரோக்கன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான், மேக்சிமம் இவ்வளவுதான். இந்த ஸ்டாம்போட வேல்யூ வந்து கட்டாயம் 1 ரூபாவது குறைந்தபட்சம் இருக்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 99 பைசா நம்ம புத்தகத்துல கொடுத்துருக்கோம் இல்லையா, அது அந்த அதனோட அர்த்தம் என்னன்னா 1 ரூபாவது குறைந்தபட்சம் நம்ம ஸ்டாம்ப் வந்து மோர் தென் 1 ரூபியாவது இருந்தே ஆகும். அது ஒரு கண்டிஷன், 3 கண்டிஷன் தான். 4 ஸ்டாம்ப் 3 ரூபாய் ஒற்ற ஸ்டாம்ப் வந்து 1 ரூபாயை விட அதிகமா இருக்கும். நீங்க நம்ம புத்தகத்துல 99 பைசா கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை 1 ரூபான்னு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது வந்து எக்ஸீடிங் நம்ம கொடுத்துருக்குறது கரெக்ட், எக்ஸீடிங் 99 பைசு மோர் தென் 1 ரூபி எழுதிச்சு. நோ பேமெண்ட் உள்ள இந்த ஸ்டாம்புகளை ஒட்டுவதற்கு என்றே தான் ஐபிஓலையும் ஸ்டாம்ப் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்தோம். ஸ்டாம்ப் ஒட்டுவதற்கு என்று தனி பகுதி இருக்குது, அந்த பகுதியில தான் அந்த ஸ்பேஸ்ல தான் கரெக்டா ஒட்டணும். நெக்ஸ்ட். ரைட். 100 ரூபாய் இதுல கிடையாது, இந்த ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு இப்ப போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஒட்டிட்டாருங்க போஸ்ட்ல ஆர்டர்ல, இந்த ஸ்டாம்பை எடுத்து நாம வந்து கூடுதலா ஒட்டிட்டாரு, 4 ஸ்டாம்ப்பு 3 ரூபாய் தான் ஒட்டணும். அவர் 4 ஸ்டாம்ப்பு மேக்சிமம் 3 ரூபீஸ் தான் ஒட்டணும், 4 ஸ்டாம்ப் ஒட்டலாம் இல்லையா. அவர் தவறுதெல்லாம் புரிஞ்சிட்டு 4 ஸ்டாம்ப்பு 4 ரூபாய் ஒட்டிட்டாரு கூட நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 103 ரூபாய் தான் நீங்க வந்து ஒட்ட முடியும். ஸோ அவருக்கு என்ன பண்ணுவோம், பேயி கிட்ட என்ன சொல்லுவோம்னா, நீங்க அந்த எக்ஸஸா இருக்கிற 1 ரூபாயை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் அந்த எக்ஸஸா இருக்கிற 1 ரூபாயை வந்து தாராளமா அவர் எடுத்துக்கலாம். ஏன்னா பேயி என்ன பண்ணுவோம், அந்த ஐபிஓ கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் பேமெண்ட் வாங்கிப்பார், சரிங்களா? அப்போ அவர் அந்த போஸ்ட் ஸ்டாம்ப் ஆல்ரெடி ஒட்டினதை எடுத்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இட் வில் நாட் பி ரிகார்டட் அஸ் அ டிஃபேஸ்டு ஒன், ஏற்கனவே உபயோகப்படுத்தப்பட்ட ஸ்டாம்பாக அதை கருதப்பட மாட்டாது. அப்படி அடுத்தது வந்து இதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லைங்க, இதுல ரொம்ப இன்டெப்த்லாம் தேவை இல்லை. ரைட். 246 எல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லை. அப் டு 100 ரூபீஸ் ஹோல்டு பை ஆல் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் ஆல் சப் போஸ்ட் ஆஃபீஸஸ். விஓல கொடுக்கலாமான்னா அதெல்லாம் இப்ப கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்ச்சேசர் வந்து யாரோட பேருக்கு அந்த போஸ்ட் ஆர்டர் கொடுக்கணுமோ அவரோட பேரை பேஇ அப்படின்ற இடத்துல எழுதணும், ஆபீஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்ற இடத்துல அந்த பர்டிகுலர் போஸ்ட் ஆஃபீஸை எழுதணும், அவரோட பேரை சென்டரும் பின்னாடி பக்கம் ஐபிஓக்கு பின்னாடி பக்கம் எழுதணும். அடுத்தது பேங்காக இருந்ததுன்னா பேங்க்ல கூட போட்டு எடுத்துக்கலாம், இதுக்கு வந்து ஒரு பண மதிப்பு உண்டு இல்லையா, அதனால பேங்க்ல கூட கிராஸ் பண்ணி கொடுப்பாங்க, தட் மீன்ஸ் அக்கௌண்ட் பேஇ அப்படின்னு போட்டு தருவாங்க. நெக்ஸ்ட் எப்படி பேமெண்ட் பண்றாங்க சார் அப்படின்னா, கவுண்டர்ல கொடுத்து நம்ம கிட்ட கவுண்டர்ல கொண்டு வந்து கொடுத்தாருன்னா 100 ரூபாய் போஸ்ட் ஆர்டர் கொண்டு வந்து கொடுத்தாருன்னா அதை வாங்கி பார்த்துட்டு கிராஸ் பண்ணியிருந்தா பண்ண முடியும், சரிங்களா? கிராஸ் பண்ணிட்டு இருந்தா அதை எஸ்பி அக்கௌண்ட்லயோ அல்லது அவரோட பேங்க் அக்கௌண்ட்லயோ போட்டுதான் எடுத்துக்கணும். கிராஸ் பண்ணாததாக இருந்ததுன்னா அதை நாம வந்து அவருக்கு பணத்தை கொடுத்துடலாம், எவ்வளவு ரூபாவோ அதை கொடுத்துடலாம், கையெழுத்தெல்லாம் கரெக்டா வாங்கிக்கணும், சரிங்களா? சப்போஸ் வந்து அவர்
அவ்வளவுதான், இதுல வேற ஒண்ணும் இல்ல. கவுண்டர் ஃபாயில் போர்ஷன் வந்து லிமிட்டர் கையில தான் இருக்கும். கவுண்டர் ஃபாயில் போர்ஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இது இருக்கு, அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. எப்படின்னா, சப்போஸ் வந்து பேய் கிட்ட இருந்து திரும்பி வந்துச்சு, சென்டர் வந்து அந்த போஸ்ட் லாட்டர் என்கேஷ் பண்ண விரும்புறாங்கன்னா அதற்கு பேர் வந்து ரீபேமெண்ட் ஆஃப் ஐபிஓ, ரீபேமெண்ட் ஆஃப் ரீபேமெண்ட் பை த பர்ச்சேசர்னு பேர் அதுக்கு. அப்படின்னா அவர் ரீபேமெண்ட் டு த பர்ச்சேசர் 253 இருக்கு, அவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம புத்தகத்துல 12 மந்த் சாரி 6 மந்த்ஸ் இருக்கு. நமக்கு பொதுவா ஐபிஓ உடைய வேலிடிட்டி எவ்வளவு மாசம் என்னன்னா 24 மந்த்ஸ். அதனால ஞாபகம் ஐபிஓ வேலிடிட்டி கரன்சி பீரியட் வந்து 2 இயர்ஸ். கரன்சி பீரியட் நான் ஒருத்தருக்கு ஐபிஓ கொடுத்துருக்கேன், அவர் பேரை போட்டுன்னா அவரு 24 மாதம் வரைக்கும் வாங்கிக்கலாம். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்க. சரி, இப்போ நான் வந்து இங்க நம்ம எது பார்த்தோம், 250. மிஸ்கேரேஜ் லாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்டர்ஸ், இது நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல பார்த்துட்டோம். சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலி வந்து 26 மந்த்ஸ். சரிங்களா, சாரி 24 மந்த்ஸ். இது நான் ஏற்கனவே புக்ல கூட இன்னொரு இடத்துல கரெக்ஷன் கொடுத்துருக்கோம். எங்கன்னா 81, கிளாஸ் நம்பர் 81ல கரெக்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்க எத்தனை பேர் பண்ணீங்கன்னு ஞாபகம் எனக்கு. 24 மாதம். சரிங்களா, எக்ஸ்டெண்டட் ஐபிஓக இருந்தால் 36 மந்த்ஸ். சரியா, இது ஏற்கனவே நம்ம கரெக்ஷன் ஐபிஓல எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு, அதனால இது இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து லாஸ் ஆயிடுச்சு, நான் வாங்கின போஸ்ட் கார்டு இங்கே மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு திரும்ப கொடுங்கன்னு ஒருத்தர் கேட்கறாருன்னா, நம்ம இந்த கம்ப்ளைண்ட்ஸுக்கு எல்லாம் ப்ரிஃபர் பண்றதுக்கு டைம் கொடுத்து ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கோம், 81 கிளாஸ் நம்பர், அதுல இருக்கு பாருங்க 24 மந்த்ஸ். எக்ஸ்டெண்டட் ஐபிஓக இருந்தால் 36 மந்த்ஸ். சரிங்களா, நெக்ஸ்ட். பொதுவா வந்து இந்த ஐபிஓ வந்து டிஃபேஸ் பண்ற ஆல்டர் பண்ணக்கூடாது, மியூட்டிலேட் பண்ணக்கூடாது, இன்கம்ப்ளீட் ஆர்டர்ஸா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா பணத்தை யாருக்கும் கொடுக்காம போஸ்ட் மாஸ்டர் டீடைன் பண்ணி கரெக்டா என்கொயரி பண்ணி தான் கொடுக்கணும். ரைட், நெக்ஸ்ட் வந்து மணி ஆர்டர்ஸ் நம்ம இதுல கரெக்டா 252ல not presented within 24 months from the last day of the month of issue of the poduva enna na money orders oda validity period indrathu 24 months. inda 24 months mattum dhaan irukiradha, nama merkonde or 12 maasam adarku adanudaiya validity ah nammalaala enhance panna mudiyum, adarku per vandu extension. அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கூடுதலாக போஸ்ட் லாடருடைய கமிஷனை 2வது தடவை நம்ம பே பண்ணணும். 2வது தடவை பே பண்ண பிறகு 24 மாதத்திலிருந்து 36 மாதமாக அதனுடைய வேலிடிட்டி பீரியட் இன்க்ரீஸ் ஆகுது. அதை தான் நான் சொன்னேன் இதற்கு முந்தின கிளாஸ்ல சொன்னேன், 24 மாசம் அதாவது வந்து லாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மணி ஆர்டர்ஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்கு 24 மாசம். நம்ம புத்தகத்துல 16 போட்டிருக்கு, அதை அடிச்சிருங்க 24 மாசம். அப்புறம் எக்ஸ்டெண்டட் ஐபிஓவாக இருக்கிற பட்சத்தில் தட் இஸ் 36 மந்த்ஸ். சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இந்த மணி ஆர்டர்ஸோடைய நார்மல் வேலிடிட்டி கரன்சி பீரியட் அப்படின்னு ஐபிஓ இஸ் 24 மந்த்ஸ். இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் ஃபர்தர் 12 மந்த்ஸ். ஃபர்தர் 12 மந்த்ஸ் பண்ணுவதற்கு கூடுதலாக போஸ்ட் லாடர் கமிஷனை கொடுக்க வேண்டும். நெக்ஸ்ட், இந்த செகண்ட் கமிஷன் எப்படி சார் நமக்கு இப்ப பண்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஆக்சுவலா வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்ப் போட்டி தான் வந்து அவர் அப்ளிகேஷன்ல கொடுக்கணும். இப்ப நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் சேல்லே கூட ஒரு செகண்ட் கமிஷன் ப்ரொவிஷன் வந்திருக்கு. ரைட், 36 மாசம் கழிச்சு ஒருத்தர் வந்து ஐபிஓ எடுத்து வந்து கொடுத்தாருன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து நம்ம கொடுக்க கூடாது, ஃபோர்ஃபிட் பண்ணிடணும். ஃபோர்ஃபிட்னா என்ன, அதை வந்து யாருக்கும் கொடுக்க கூடாது, அப்படியே எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ரைட், நெக்ஸ்ட் ரீபேமெண்ட் ஆஃப் பர்ச்சேசர் இப்பதான் சொன்னேன், அதே மாதிரி 24 மாதம் 36 மாதம் தான். ஆனா இதுல வந்து கவுண்டர் ஃபாயில் போர்ஷனை வந்து அவர் கட்டாயம் காட்டணும். சரிங்களா, கவுண்டர் ஃபாயில் போர்ஷனை வந்து அவர் கட்டாயம் வந்து
எனக்கு வந்து திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவரு வந்து நீங்க தான் அதை வாங்கினீங்கன்றதுக்கான அட்டாட்சி என்னன்னு போஸ்ட் ஆபீஸ்க்கு தெரியணும் அப்படின்னா, பேயை கொண்டு வரும்போது அவரோட பேர் எழுதியிருக்கு, நம்ம அவருக்கு கொடுக்குறோம். ஆனா வாங்கினவரையும் திரும்ப கேட்கும்போது அந்த கவுண்டர் ஃபைல் போர்ஷன் கொடுக்கணும். அந்த கவுண்டர் ஃபைல வந்து அவர் வந்து இதுல வந்து நம்ம ஃபைல் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இந்த ரீபேமெண்ட் ஆஃப் இது பண்ணும்போது என்ன பண்ணா, பின்னாடி பக்கம் கையெழுத்து போடணுன்ற அவசியம் இல்லை. போஸ்ட் ஆர்டர்ல பொதுவா பேயி வந்து சைன் சிக்னேச்சர் ஆஃப் தி பேயின்னு பின்னாடி பக்கம் இருக்கும் போஸ்ட் ஆர்டர்ல. அதுல வந்து பொதுவா ரீபேமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வரும்போது கையெழுத்து போடணுன்ற அவசியம் இல்லை. ரெண்டாவது வந்து ரீபேமெண்ட் பண்ணும்போது முதல்ல ஒரு தடவை சொல்லிட்டேன், ரெண்டாவது தடவை சொல்றேன், நானே தானே போட்டு நானே தானே வாங்கிக்கிறேன், அதனால நான் பணம் கட்டின கமிஷன் எனக்கு திரும்ப கொடுங்கன்றதுக்கெல்லாம் எந்த ஆப்ஷனும் இல்லை. ஒன்ஸ் ஐபோ இஷ்யூடுன்றதுனால கமிஷனை நாம் திரும்பி தர மாட்டோம். நெக்ஸ்ட், இந்த நம்ம மணி ரெமிட்டன்சஸ் பத்தி படிக்கும்போது இந்த போஸ்ட் ஆர்டரோட இஐபிஓ ஃபீல்டு போஸ்ட் ஆர்டர்லாம் சொல்லி தருவாங்க. சரிங்களா? அதனால அதிக தேவையில்லை. நெக்ஸ்ட் லாஸ்ட் சாப்டர் வந்து ஃபிலாட்டலி. ஃபிலாட்டலின் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதில் எல்லாம் சொல்லியிருக்காங்க வாட் இஸ் ஃபிலாட்டலி. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம், ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், இந்த புத்தகத்தில் வந்து இவ்வளோ தகவல்கள் இருக்கு, இது வந்து ஐபோ எக்ஸாமுக்கு எனக்கு யூஸ் ஆகும், அந்த மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுறது, நம்ம எதுவுமே இதில் விட்டு போகக்கூடாது அப்படின்றதுனால தான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இதில் தேவையானா யாரும் கெஸ் பண்ண முடியாது இதுதான் வரும், அதனால தான் நாங்கள் இவ்வளோ சொல்லியிருக்கோம். வாட் இஸ் பிலாட்டலி அப்படின்னா, இட் இஸ் அ ஹாபி ஆஃப் கலெக்ஷன் அண்ட் அஸ் வெல் அஸ் ஸ்டடி ஆஃப் போஸ்டேஜ். ஸ்டாம்புகளை பத்தி படிப்பது அண்ட் அஸ் வெல் அஸ் ஸ்டாம்பு கலெக்ஷன்ற ஹாபிக்கும் பேர் வந்து ஒரே பேர் தான் பிலாட்டலி. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிவர்சல் ஹாபி. இதை நிறைய பேர் பண்றாங்க. ஜென்ரலா வந்து நம்ம சொல்லுவாங்க இந்த ஹாபி ஆஃப் கிங்கு கிங் ஆஃப் ஹாபி அப்படின்ற டெர்மினாலஜி வந்து இந்த ஃபிலாட்டலிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கிங் ஆஃப் ஹாபிஸ்னா அந்த பழக்கம் இந்த மாதிரி வந்து ஒரு பொழுதுபோக்கினுடைய உச்சகட்டம் கிங் அவர் தான். ஹாபி ஆஃப் கிங்ஸ்னா ராஜாக்கள் தான் வந்து இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு வச்சுக்க முடியும், ஏன்னா இதுக்கு நிறைய பணம் செலவு பிடிக்கும். ரைட். இந்த மாதிரி இந்த ஃபிலாட்டலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிலாட்டலி பீரோன்னு இருக்கு. எவ்வளவு ஃபிலாட்டலி பீரோ இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிறது நம்ம என்னென்ன தேதியில ரிலீஸ் பண்ண போறோம் வந்து முதல்ல போட்டிருந்தாங்க. அது டிசம்பர் மாசமே இந்த வருஷம் டிசம்பர் மாசம் அடுத்த வருஷத்தோட 2022 வருடத்துடைய ஸ்டாம்புகளை பத்தி என்னென்ன ஸ்டாம்ப் நான் ரிலீஸ் பண்ண போறேன்ற தகவல்களை அங்க கொடுத்துருவாங்க. இந்த டொமஸ்டிக் பிலாட்டலி, இதை பல தடவை சொல்லியிருக்கோம், டொமஸ்டிக் பிலாட்டலி அக்கௌண்ட் இஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் இன்லேண்ட் போஸ்டல் சாரி இன்லேண்ட் பிலாட்டலிக் ஸ்டாம்ப்ஸுக்கு. இதை வந்து எங்க ஓபன் பண்ணலாம்னா, நம்ம எந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்தாலும் ஓபன் பண்ணலாம். இந்த பிலாட்டலிக் டெபாசிட் அக்கௌண்ட் சிஸ்டம் இஸ் அவைலபிள் அட் ஆல் த பிலாட்டலிக் பீரோ அண்ட் அஸ் வெல் அஸ் பிலாட்டலிக் கவுண்டர்ஸ் ஆல்சோ. சரிங்களா? இப்போ வந்து எப்பெல்லாம் ஸ்டாம்ப் ரிலீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் எனக்கு அந்த ஸ்டாம்ப் என்னுடைய விலாசத்திற்கே கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரு ரெக்யூசிட் அக்கௌண்ட் தான் டிபிஏ, டொமஸ்டிக் பிலாட்டலிக் அக்கௌண்ட். இந்த டொமஸ்டிக் பிலாட்டலிக் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 200 ரூபா குறைந்தபட்சம், ஓப்பன் பண்ணுவதற்கு 200 ரூபா, ஆனால் அதற்கு பிறகு என்னங்க அதிகபட்சம்லாம் ஒன்றும் கிடையாது. தெர் இஸ் நோ மேக்சிமம் லிமிட் ஃபார் இந்த பிலாட்டலி, டொமஸ்டிக் பிலாட்டலி அக்கௌண்ட்டுக்கு மேற்கொண்டு எந்த இதுவும் தேவையில்லை. என்ன சொல்வது, அதிகபட்சம் அப்படின்றதெல்லாம் இதுல கிடையாது. சரி சார், நான் வந்து எனக்கு வந்து பணம் வரும் சாரி ஸ்டாம்ப் என்னோட வீட்டு விலாசத்திற்கே வரணும் அப்படின்னா எனக்கு வந்து பதிவு தபால் அனுப்புங்க அப்படின்னா அந்த பதிவு தபாலுக்குரிய பைசாவையும் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க, அதை கழிச்சுட்டே வருவாங்க. எப்போ பேலன்ஸ் வந்து மினிமைஸ் ஆகுதோ அப்போ வந்து
எப்போ வந்து பேலன்ஸ் மினிமைஸ் ஆகுதோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பணத்தை ரீகூப் பண்ணுங்க அப்படின்னு ஆக்சுவலாக இன்டிமேஷன் கொடுக்கணும். அந்த இன்டிமேஷனை வச்சு நீங்கள் பணத்தை வந்து டெபாசிட் பண்ணினா உரிய ஸ்டாம்ப் எப்பெல்லாம் வருதோ அப்போ கொடுக்கணும். நெக்ஸ்ட், இந்த நீங்க ஒரு விலாசத்துல இருக்கீங்க, அந்த விலாசத்துல இருந்து மாற்றப்பட்டீங்கன்னா அந்த மாற்றப்பட்ட முகவரியும் நீங்கள் வந்து கட்டாயம் கொடுக்க வேண்டும். இப்போ பொதுவா வந்து இந்த பிலாட்டலிக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போதே ஆர்டர் ஃபார்ம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆர்டர் ஃபார்ம்லயே நம்ம வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துடலாம், எனக்கு என்னென்ன வேணும், ஸ்பெஷல் கவரா, ஸ்டாம்பா, என்ன வேணும் அப்படிங்கறத வந்து நாம வந்து மென்ஷன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறை தான் இந்த டெஸ்பேட்ச வந்து நாம பண்ணணும். ரைட். நெக்ஸ்ட், இதுல வேற ஒண்ணும் வேண்டாம், இதுல வேற எதுவும் ரொம்ப இது. டெபாசிட் ஷுட் பி ரெப்ளெனிஷ்ட் பை எ சம் ஆஃப் நாட் லெஸ் தென் 200 ரூபீஸ். அதை அண்டர்லைன் பண்ணிக்க. குறைந்தபட்சம் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணணும், 200 ரூபாயாவது அவர் பணத்தை கொடுத்துதான் ரெப்ளெனிஷ் பண்ணிக்கணும் அக்கௌண்ட். மேக்ஸிமம் தேர் இஸ் நோ லிமிட், அது ஞாபகம். அதே மாதிரி மணி ஆர்டர் கூட அவர் அனுப்பலாம், மணி ஆர்டர் கூட கொடுத்து அல்லது செக்கு, பேங்க் டிராஃப்ட், எதை வேணாலும் கொடுத்து அவர் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இப்போ ரொம்ப நாளாக அந்த அக்கௌண்ட் வந்து சைலண்டாக இருக்கு அப்படின்னா, பொதுவாக நம்ம எஸ்பி அக்கௌண்ட் சைலண்ட் எப்படி 3 இயர்ஸோ அதே மாதிரி இதற்கு வந்து த்ரீ மந்த்ஸ் வந்து சைலண்டாக இருக்குன்னா, அந்த பணத்தை வந்து அதாவது இன்ஆப்ரேட்டிவாக இருக்கு, எந்த ஸ்டாம்பும் அவர் வாங்கிக்கல, போல வரல, பணம் சும்மா ஐடியெல்லாம் இருக்குன்னா அதை நம்ம வந்து திருப்பி அவருக்கு கொடுத்துடணும், எம்ஓவா புக் பண்ணி விட்டுடணும், எம்ஓ கமிஷனை நாம டிடக்ட் பண்ணிக்கணும். சரி, பொதுவாக வந்து இப்போ நான் சொன்னது எல்லாமே டொமஸ்டிக் பிலாட்டலி அக்கௌண்ட். சரி, டொமஸ்டிக் பிலாட்டலி அக்கௌண்ட் இல்லாம ஃபாரின் பிலாட்டலி அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கு. என்ன சார் ஃபாரின் பிலாட்டலிக்? நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மும்பை பிலாட்டலிக் பீரோல தான் இருக்கு ஃபாரின்ல இஷ்யூ பண்ற ஸ்டாம்ப்ஸுக்கு. இதற்கு எவ்வளவு சார் மினிமம்னா 1000 ரூபீஸ் மினிமம் வந்து நம்ம ஓபன் பண்ணுவதற்கு. சப்சிக்வெண்ட் அமௌண்ட் ஒவ்வொரு தடவையும் வந்து ரீகூப் பண்ணுவதற்கு எவ்வளவு ரூபாய்னா குறைந்தபட்சம் 500 ரூபாவது இருக்கு. இப்ப எப்படி டொமஸ்டிக் பிலாட்டலி அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு 200, ரீகூப் பண்றதுக்கு 200, ஃபாரின் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு 500, நெக்ஸ்ட் சாரி 1000 ரூபாய், அப்புறம் 500 ரூபாய். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் டெஸ்பேச் வந்து ஃபாரின் பிலாட்டரி டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டு அன்லெஸ், எல்லாத்துக்குமே அதாங்க, இந்த ஐட்டம் வந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் தான் அனுப்பணும் அப்படின்னு கஸ்டமர் வந்து அவரோட ஆர்டர் ஃபார்ம்லேயே இருக்கு, அதை கொடுத்தாருன்னா நம்ம ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டை அனுப்பிச்சிட்டு அதற்குரிய காஸ்ட்டை கழிச்சுக்கிடணும். இதுலேயும் அதே மாதிரி தான், ஐட்டம் வில் பி டெஸ்பேச் அண்டர் ரெஜிஸ்டர்ட் கஸ்டமர் இஸ் ஸ்பெசிபிக்கலி டிசையர்ஸ் ஆர் அதர்வைஸ். நெக்ஸ்ட், ஆக்சுவலி தி ஆக்சுவல் போஸ்டேஜ் ப்ரீபெய்டு வில் பி டெபிட்டட் அகைன்ஸ்ட் தி டெபாசிட் அக்கௌண்ட் ஏ ஹேண்ட்லிங் சார்ஜ் ஆஃப். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. நம்ம கிட்ட இது வரைக்கும் இந்த க்வெஸ்சன் கேட்கல, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கிட்ட க்வெஸ்சன் இது வரைக்கும் கேட்டிருக்கு பிடி அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு மினிமம் தான், ஃபாரின் பிலாட்டலி டெபாசிட் அக்கௌண்ட்டா 1000 ரூபாய், சப்சிக்வெண்ட் 500 ரூபாய், இந்த ஒரு பிலாட்டலி இந்த டெபாசிட் அக்கௌண்ட் ஃபாரின் தான் வாங்குறீங்க, எனக்கு ரிஜிஸ்டர்ல அனுப்புங்க அப்படின்னு சொன்னா பதிவு தபாலுடைய கட்டணமோ அல்லது சாதாரண தபாலுடைய கட்டணமோ எதுவாக இருந்தாலும் கழிச்சுக்கு போறோம். அதே மாதிரி ஹேண்ட்லிங் சார்ஜ்னு ஒன்று கூடுதலா இருக்கு, அதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. இது நம்முடைய டொமஸ்டிக் பிலாட்டலி அக்கௌண்ட்ல கிடையாது. ஹேண்ட்லிங் சார்ஜ் என்பது 2% ஆஃப் தி ஆர்டர், சரிங்களா, 2% ஆஃப் தி ஆர்டர் சப்ஜெக்ட் டு மினிமம் ஆஃப் 5 ரூபீஸ், சப்ஜெக்ட் டு மினிமம் ஆஃப் 5 ரூபீஸ், 2%. ஒவ்வொரு தடையும் ஆர்டர் பண்ண போதும் 2% ஆர் சாரி 5 ரூபீஸ் விச்எவர் இஸ் ஹையர். இதுதான் வந்து அந்த பேசிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட். இப்போ
இப்போ ஒரு ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காரு, அவருக்கு நீங்க வந்து பணம் கரெக்ட் சாரி ஸ்டாம்ப் கரெக்டா ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சுட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு டெஸ்பேச்சிலையும் அவருக்கு எவ்வளவு அனுப்பிச்சிருக்கீங்க, எவ்வளவு போஸ்டேஜ் ஸ்டாம்ப், தனித்தனியா போஸ்டேஜ் வேல்யூ எல்லாத்தையும் போட்டு கழிச்சுட்டு அவருடைய பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். அந்த கிரெடிட் ரிமைனிங் டு த பேலன்ஸ் வந்து நம்ம கஸ்டமருக்கு சொல்லணும். கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்பன்னா, அவர் ஒவ்வொரு தடவையும் அவர் தான் வந்து ரீகூப் பண்ணிக்கணும், நம்ம கிட்ட வந்து எனக்கு பேலன்ஸ் போயிடுச்சு எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு. இந்த மினிமம் சாரி இந்த ஃபாரின் பிடி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், 200 சொன்ன இல்லையா பிடி அக்கௌண்ட், அதே மாதிரி 1000 ரூபாய் ரீகூப் பண்றதும் 1000 ரூபாய் தான் ஒவ்வொரு தடவையும். அந்த 500 ரூபான்றது மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி, ரைட். 1000 ரூபாய் 1000 ரூபாய் தான், 200 200 ரூபாய். எப்பெல்லாம் வந்து ஒரு சிங்கிள் ஆர்டர் பிளஸ் போஸ்டேஜ் சார்ஜஸ் அப்புறம் பிளஸ் ஹேண்டிங் சார்ஜஸ் 2% அல்லது 5 ரூபாய், இது எல்லாத்தையும் மேட் குட் பண்ண முடியாத அளவுக்கு அவருடைய பேலன்ஸ் வரும்போது அவருடைய அக்கௌண்ட் வில் பி ட்ரீட்டட் அஸ் இன்ஆபரேட்டிவ் அக்கௌண்ட். இது ரொம்ப முக்கியமானது. இதோட முடியுது நம்முடைய பிஓ கைடு பார்ட் 1 வந்து சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஃபார் தி செகண்ட் டைம், 2வது தடவை நாம் முடித்து விட்டோம். அதனால வந்து மேற்கொண்டு விடுபட்டு போன சில பகுதிகள் மட்டும் எது எதுன்றத அடுத்து வர நம்முடைய வந்து கண்டினியூ. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து மகராஜன், மகராஜன் இருக்காரு, மகராஜன் கண்டினியூ. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ் பிஎல்ஏ பார்த்துருந்தோம், ஸோ அதோட கண்டினியூட்டியாக ஆர்பிஏல ஒரு சில விஷயங்களும் அப்புறம் அந்த லோனு சரண்டர் கிளைம் அதை பற்றின ஒரு சில விஷயங்களும் பார்க்க போகிறோம். போன கிளாஸ்ல நிறைய விஷயங்கள் நம்ம தியரி மாதிரி பார்த்துருந்தோம், இந்த டைம் கொஞ்சம் டேட்டா மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நிறைய ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரே விஷயம், நேற்று கேசவன் அவர் பதிவு போட்டிருந்தாங்க குரூப்பில், அதாவது பல இடங்களுக்கு இடையில ஒவ்வொருத்தருடைய சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்க்கு இடையில ட்ரை பண்ணி அவங்கவுங்க ப்ரிப்பேர் பண்ணி இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து யாருக்கும் எதுவும் லாப நோக்கத்தோடையோ இல்லை காசு விஷயமாவோ எதுவுமே செய்யலை. ஸோ இந்த கிளாஸையும் ரெகுலராக ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் எல்லாரும் அட்டன் பண்ணணும். அதே சமயத்தில் இந்த இது சம்மந்தமாக போடுற யூடியூப் வீடியோஸையும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ ஒரு கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸை யூடியூப்ல வீடியோ போட்டு உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு எங்கேயாவது நம்ம ஒரு கிளாஸ் படித்தா கூட மறுநாள் அதில் டவுட் வேணால் கேட்கலாமே தவிர என்டையர் கிளாஸை நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ண சொல்லி கேட்க முடியாது. ஸோ நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வசதிக்காக தான் யூடியூப் போஸ்ட் போட்டிருக்கு. ஸோ குறிப்பாக மேத்ஸ் கிளாஸஸ் அப்புறம் ரீசனிங் கிளாஸஸ்லாம் நீங்கள் எத்தனை டைம் உங்களால் செஞ்சு பார்க்க முடியுமோ பாருங்கள் அந்த யூடியூப் போஸ்டோட உதவியோட. சரி நம்ம கிளாஸ் போகலாம். ஆர்பிஎல்ஐ ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆன டேட் வந்து 24/3/1995. எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. சாரி சார், யூடியூப் சேனல் நேம் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? அன்புடன் கேவிஎஸ். அன்புடன் கேவிஎஸ் போடுங்க வரும். சரிங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆர்பிஐ கமெண்ட்ஸ் ஆன டேட் வந்து 24/3/1995. அடுத்து போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது வந்து நம்ம போஸ்டல் ஸ்டாஃபுக்காக உண்டு பண்ணி அப்பர் உமன் மற்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு எக்ஸ்டென்ட் பண்ண மாதிரி, அதே மாதிரி ரூரல் பப்ளிக்காக எக்ஸ்டென்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் ரூரல் ஏரியாஸில் பெர்மனண்ட்டாகவே வசித்து வரக்கூடிய மக்களுக்காகவும் அவங்களுடைய நலனுக்காகவும் உண்டு பண்ணப்பட்டது தான். அப்புறம் இதில் வந்து ஃபாரினர்ஸோ ஒரு என்ஆர்ஐயோ இந்த ஆர்பிஐ ஸ்கீமில் நம்ம என்ரோல் ஆக முடியாது. மினிமம் 10,000 பாலிசி போடலாம், அதிகபட்சமாக 10 லட்சத்துக்கு போடலாம். ஓவராலாக பாலிசி லிமிட் 50 லேக்ஸுங்கிறது இருக்குது, இன்க்ளூசிவ் ஆஃப் போத் ஆர்பிஐ அண்ட் பிஎல்ஏ. ஆனால் ஆர்பிஐயோட மேக்ஸிமம் லிமிட் 10 லட்சம். இதோட அதே மாதிரி 10,000 மினிமம் பாலிசி போடலாம்னா அதே சமயத்தில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5,000, அதாவது மினிமம் தான் 10,000. அடுத்து நம்ம 15,000 கூட பாலிசி போடலாம், 15,000, 20,000, 25,000 அந்த மாதிரி 5,000 மடங்காக பாலிசி போடலாம். பிஎல்ஏல ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் வச்சு பிஎல்ஏ பாலிசி போட முடியாது. ஆனால் ஆர்பிஎல்ஏல நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் வச்சு பாலிசி போடலாம், அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் பாலிசி போடலாம். இதுக்கு அதிகபட்ச வயது வரம்புன்னு பார்த்தா 45. இந்த நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப்ல பாலிசி போட்டால் என்ன ஆகும்னா,
வழக்கமா நம்ம ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் வச்சு பாலிசி போடுறத விட 5% ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா வரும் சரிங்களா. ஸோ அதிகபட்சமா 1 லட்சம் தான் போடலாம், 5% ப்ரீமியமும் எக்ஸ்ட்ராவும் வரும். ஸோ இதுதான் நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் போடுறதுல உள்ள பிரச்சனை. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பாலிசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிஎல்ஐல என்ன சொன்னோமோ அதே டைப்ஸ் ஆஃப் பாலிசி தான். ஒரு 2 பாலிசியை பற்றி மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம், மற்றபடி ஏஜ் நான் மினிமம் மேக்ஸிமம் சொல்லிட்டேன். ஏஜ் கிரைட்டீரியா எல்லாமே கிட்டத்தட்ட அதே தான். அதே மாதிரி நீங்க பாலிசியோட ஆர்பிஐ பாலிசியோட நேம்னு பாத்தீங்கன்னா கூட அங்க உள்ள நேமே தான் இங்கேயும் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து கிராம் அப்படின்னு சேர்த்துக்குவாங்க, GRAM கிராம்னு சொல்லுவோம். கிராம்னா ஹிந்தியில கிராமங்கள், கிராமம்னு அர்த்தம், நம்ம தமிழ்ல கிராமம்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஹிந்தியில கிராம் அப்படிம்பாங்க. ஸோ கிராம் சுவிதா, கிராம் பிரியா அப்படிங்கிற மாதிரி முன்னாடி அந்த பிஎல்ஐயோட நேம் என்ன சொல்லியிருந்தோமோ அதுக்கு முன்கூட்டி கிராம்னு சேர்த்துக்குவாங்க. ஸோ அதுல இல்லாத ஒரு டைப் ஆஃப் பாலிசி இதுல இருக்கு, அது என்னன்னா 10 இயர்ஸ் ஆர்பிஎல்ஏ அப்படின்னு ஒன்று இருக்குது. மற்றபடி அதுல இருக்கிற பாலிசி அதுல என்னென்ன பாலிசி எல்லாம் இருக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா, ஒரு டைம் நேம் மட்டும் சொல்றேன் சரிங்களா. ஹோல் லைஃப் என்டோமெண்ட் அஷூரன்ஸ் கிராம் சந்தோஷ், கன்வெர்டபிள் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் கிராம் சுவிதா, ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸ் கிராம் சுமங்கல். அதுல ரெண்டு டைப் இருக்கு, 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்னு. அதுபோல் சில்ட்ரன் பாலிசின்னு ஒன்று இருந்துச்சு, அது பிறகு ஜாயிண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அதுல இருந்தது பிஎல்ஐல இருந்தது. அதுக்கு மேல இதுல என்ன இருக்குன்னா 10 இயர் ஆர்பிஐ பாலிசி ஒன்று இருக்கு கிராம் பிரியான். ஸோ அது இன்ட்ரடியூஸ் ஆன டேட் வந்து 24/3/1995 தான். இந்த பாலிசி என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏஇஏ பாலிசி மாதிரி தான், ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸ் பாலிசி மாதிரி தான். அதுல என்ன சொன்னா 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் ரெண்டு டேர்ம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பாலிசி வந்து டேர்மே 10 இயர்ஸ் தான், வேறே 10 இயர்ஸ் ஆர்பிஐ பாலிசி தானே. ஸோ இதுவும் ஒரு மணி பேக் பாலிசி மாதிரி தான், 4வது வருஷத்துல 20% சம் இஷ்யூ ரிட்டர்ன்ஸ் வரும், 7வது வருஷத்துல ஒரு 20%, 7வது வருஷத்துல ஒரு 20% சம் இஷ்யூடு வரும் அது மாதிரி. அதுக்கப்புறம் கடைசியா 10வது வருஷத்துல மிச்சம் இருக்க அந்த 60%, ஏற்கனவே 2 20% கொடுத்துட்டாங்க இல்லையா, ஸோ 40% போச்சு, மிச்சம் இருக்க 60% ஆஃப் சம் இஷ்யூடு பிளஸ் போனஸ். ஸோ அதுதான் கடைசியாக நமக்கு வரும். சரி, ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 19 வயசு, மேக்ஸிமம் 45 வயசு. ஓகே, வாய்ஸ் இப்போ கிளியராக இருக்குதா? புக் பேஜ் நம்பர் நான் வந்து கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு புக் பேஜ் நம்பர் வேணா நீங்க வந்து நான் சொல்ற விஷயம் கொஞ்சம் புக்ல பேஜ் நம்பர் 301 டேபிள்ல பாருங்க சரிங்களா. நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், மேக்சிமம் புக்ல உள்ளதுதான், 1-2 இன்ஃபர்மேஷன்ல தான் புக்ல இல்லாத இருக்கும். நம்ம புக் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிவ், நீங்க இந்த புக்கை சினிமாலாம் சொல்ற மாதிரி அட்டை தரவா படிச்சுட்டு போனீங்க, மேக்ஸும் ரீசனிங் நல்லா பாத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாஸ் ஆக போறீங்க, அதுல எதுவும் மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ இதை தாண்டி எதுவும் வரப்போறது இல்லை. நான் என்னோட கன்வீனியன்ஸ்க்கு அந்த ஃப்ளோக்கு தகுந்தப்பல ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மேபி பேஜஸ் வேணால் முன்ன பின்ன இருக்கலாம் சரிங்களா. இப்போ டேபிள் மட்டும் நீங்கள் பாருங்க. சரி, அடுத்தாப்புல இந்த 10 இயர்ஸ் பாலிசியை பொறுத்த அளவில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் ஒன்று இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ அந்த பாலிசி இன்ஷூர் பண்ணவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த கிளைமெண்ட் இருப்பார் இல்லையா, நாமினி இல்லை அசைனி யாரோ ஒருத்தங்க, அவங்களுக்கு வந்து ஃபுல் சம் இஷ்யூட் கொடுப்போம். நல்லா இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுல் சம்மர் ஷூட் கொடுப்போம் வித் அக்ரூடு போனஸ் அதோட போனஸும் சேர்த்து வித் அவுட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த சர்வைவல் பெனிஃபிட். இப்போ 4வது வருஷம் 7வது வருஷத்துலலாம் வந்து ஒரு 20% சம்மர் ஷூட் அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த சம்மர் ஷூட் கொடுத்துருந்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, கொடுத்துருந்தா அதை கழிச்சுட்டு கொடுக்கணுங்கிறதுலாம் இல்லை. ஸோ ஃபுல் சம்மர் ஷூட் பிளஸ் அக்ரூடு போனஸ், ஒருவேளை 4வது வருஷம் 4வது வருஷத்தில் 20% வாங்கிட்டாரு, 5வது வருஷமோ 6வது வருஷமோ அவர் இறந்துட்டார் அப்படின்னா மிச்சம் ஒரு 20% 7th இயரில் ஒரு 20% கொடுப்போம் இல்லையா. ஸோ அது பிளஸ் ஃபுல் சம் இஷ்யூடு பிளஸ் 60% சாரி பிளஸ் போனஸ் இதெல்லாம் சேர்த்துமே கொடு, அதாவது கொடுத்துருக்க எந்த சர்வைவல் பெனிஃபிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம், பண்ணாமல் ஃபுல் சம் இஷ்யூட் வித் போனஸ் கொடுப்போம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த பாலிசியை பொறுத்தளவில் சரண்டர் லோன்லாம் கிடையாது, இந்த பாலிசியை கன்வர்ஷன் பண்ண முடியாது, வேற ஒரு பாலிசியை கன்வர்ஷன் பண்ண முடியாது, அதே மாதிரி வேற ஒரு பாலிசியை இந்த பாலிசியாகவும் கன்வர்ஷன் பண்ண முடியாது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு, ஒருவேளை இந்த பாலிசியில் உள்ள ப்ரீமியத்தை நம்மளால் கட்ட முடியல, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெள்ளம், மலையில் நிலநடுக்கம் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களாக இருக்கிற பட்சத்தில்
மேக்சிமம் பீரியட் ஆஃப் 12 மந்த்ஸ், ஒரு 12 மாதங்கள் வரைக்கும் நம்ம கட்டல அப்படின்னா, அதான் அந்த மாதிரி ஒரு சம்பவம், ஒரு சுனாமி தான் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ 24th டிசம்பர் அப்படின்னா, சாரி 26th டிசம்பர் அப்படின்னா, அந்த டேட்லேருந்து 12 மாதங்கள் முடிகிறதுக்குள்ள அதுதான் அந்த 12 மந்த்ஸ் பீரியடுங்கிறது. ஸோ அந்த சம்பவம் நடந்து 12 மாதங்களுக்குள்ள நம்ம வந்து அந்த ப்ரீமியம் கட்டலைன்னா அதுக்கு வந்து டிஃபால்ட் ஃபீ வாங்க மாட்டோம் சரிங்களா. இன்ட்ரெஸ்ட் போட்டு தானே எப்போதுமே கட்டாத ப்ரீமியங்களுக்கு வந்து ஃபைன் போட்டு தான் வாங்குவோம். ஆனால் இந்த மாதிரி நடக்கிற சமயத்தில் மட்டும் ஃபைன் போடாமல் வாங்குவோம். இதுக்கு என்ன ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, இந்த அந்த மாதிரி ஒரு நடந்த சம்பவத்தினால நம்மளோட இது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும் சரிங்களா. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த பாலிசி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட் ஃபீ இல்லாமலேயே உங்களோட ப்ரீமியமை கட்டிக்கலாம். சிலப்போ சில்ட்ரன் பாலிசிலையும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது இதில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சில்ட்ரன் பாலிசி என்ன பார்த்தோம், மேக்ஸிமம் லிமிட்டு பிஎல்ஏல 3 லேக்ஸ் பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து மேக்ஸிமம் லிமிட் 1 லேக். ஸோ அது ஒரு சேஞ்ச். அப்புறம் அங்கே வந்து சைல்டு ஏஜ் வந்து 5 இயர்ஸ் மினிமம், மேக்ஸிமம் 20 இயர்ஸ் தான். அதுமாதிரி வேற ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. ஒருவேளை அதாவது டெத் ஆஃப் த மெயின் பாலிசி ஹோல்டர், இப்போ ஒரு தகப்பனார் பாலிசி போட்டிருக்காரு, அவருக்கு பாலிசி இருந்தால் தான் அவருடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ பாலிசி போட முடியும். ஸோ அவர் இறந்து போகிற பட்சத்தில் அதில் வந்து நம்ம ஃபர்தராக ப்ரீமியம் கட்ட முடியாது. ஸோ சம் அஷ்யூர்டு வித் அக்ரூடு போனஸை வந்து நம்ம கொடுப்போம், எப்போனா மெச்சூரிட்டி இல்லைன்னா அந்த குழந்தை இறக்கும் பட்சத்துலேயும் அந்த மாதிரி கொடுப்போம். இல்லை மினிமம் அமௌண்ட் வந்து 20,000, மேக்ஸிமம் 1 லட்சம், ரெண்டுத்துலேயுமே, அதாவது பிஎல்ஏலேயும் சரி ஆர்பிஐலேயும் சரி சில்ட்ரன் பாலிசியில் மினிமம் அமௌண்ட்டில் மாற்றம் இல்லை, 20,000 தான் மேக்ஸிமம் அமௌண்ட் தான். அதில் 3 லட்சம் பிஎல்ஏல, இதில் ஆர்பிஐல 1 லட்சம் தான். சரி, ஜென்ரலாக ஒரு சில விஷயங்கள், பிஎல்ஏ ஆர்பிஐ டிரான்சாக்ஷனில் உள்ள ஜென்ரலான ஒரு சில விஷயங்கள். ப்ரீமியம் எப்படிலாம் கட்டலாம், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை பொறுத்த அளவில் பே ரெக்கவரி பண்ணலாம், சம்பளத்திலேயே பிடித்தம் செஞ்சு அதை நமக்கு கிரெடிட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி செய்யலாம். இல்லை அப்படின்னா கேஷாக கட்டலாம், செக்காக கட்டலாம். இது கேஷு செக்காலாம் கட்டுறதுக்கு வந்து ப்ரீமியம் ரெசிப்ட் புக் கொடுத்துருப்போம், பாலிசி பாண்டோட ஒரு ரிசிப்ட் புக் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் கேஷாவோ செக்காவோ கட்டிக்கலாம், இல்லைனா எஸ்பிலேருந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ ஆன்லைன் பேமெண்ட் கூட வந்துருச்சு சரிங்களா. அப்புறம் டிஃபால்ட் ஃபீஸ் கட்டலைன்னா எவ்வளவு ஃபைன் போடுவோம், 12% பெர் ஆனம். ஸோ 12% வட்டி போட்டு நம்ம வந்து வாங்குவோம். டிஃபால்ட் ஃபீ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா கூட இருக்குதுங்க, என்னென்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன். இந்த என்னுங்கிறது வந்து எத்தனை மாதம் தவணை கட்டாமல் இருக்கோ அது சரிங்களா, என் இன்ட்டு ப்ராக்கெட்குள்ளே என் ப்ளஸ் ஒன் போட்டுக்கோங்க. ஸோ நான் ஒரு மாதம் தவணை கட்டலைன்னா 1 பெருக்கல் 1 ப்ளஸ் 1 = 2. ஸோ 1 பெருக்கல் 2, அது கூட உங்களோட ப்ரீமியம் தொகையை மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. மல்டிப்ளை பண்ணி 200 வகுத்துட்டிங்கன்னா அதுதான் உங்களோட டிஃபால்ட் ஃபீ. இவ்வளோ டெப்த்தெல்லாம் கேட்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஸோ என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ப்ரீமியம் அமௌண்ட் பை 200. இந்த ப்ரீமியம் அமௌண்ட் கேட்ட டிஃபால்ட் ஃபீ பார்த்தாச்சு. அதே மாதிரி ரிபேட் சலுகை கொடுப்போம் இல்லையா, சலுகைன்னா என்னது, அவர் மொத்தமாக 3 மாதத்துக்கு சேர்த்து கட்டுறாரு இல்லை 6 மாதத்துக்கு சேர்த்து கட்டுறாரு 1 வருஷத்துக்கு சேர்த்து கட்டுறாருன்னா ரிபேட் கொடுப்போம் அவர் கட்டுற ப்ரீமியமில். ஸோ பிஎல்ஐயில் ரிபேட் பர்சன்டேஜ், ஆர்பிஐயில் ரிபேட் பர்சன்டேஜ் எவ்வளோனா, இப்போ 3 மாதத்துக்கு சேர்த்து கட்டுற பிஎல்ஐ பொறுத்தளவில் குறைஞ்சது 6 மாதம் சேர்த்து கட்டினா தான் ரிபேட்டே கொடுக்குறோம். 6 மாதம் சேர்த்து கட்டினா 1% ரிபேட். 12 மாதங்கள் வரைக்கும் உள்ள ப்ரீமியத்தை மொத்தமாக கட்டினார்னா 2% ரிபேட். ஸோ 1%, 2% மினிமம் 6 மாதத்துக்காக சேர்ந்து கட்டணும். இதே ஆர்பிஐ பொறுத்தளவில் 3 மாதம் சேர்ந்து கட்டினாலே 0.5%, 0.5% ரிபேட் கொடுத்துட்றோம். 6 மாதத்துக்கு சேர்த்து கட்டினீங்கன்னா 1, 12 மாதங்கள் வரைக்கும் சேர்ந்தாப்புல கட்டினோன்னா 2 சரிங்களா. பிஎல்ஐயை பொறுத்தவரை 1%, 2% ரெண்டே ரெண்டு ஸ்லாப் தான். ஆர்பிஐயில் 3 ஸ்லாப். ஸோ 0.5, 1, 2, 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், 12 மந்த்ஸ். வாய்டு பாலிசின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா, வாய்டு பாலிசினா ஒன்றும் இல்லை, பாலிசி லைவாக தான் இருக்குது. அப்போ இந்த மாதம் நான் என்ன என்கிட்ட ஒரு பாலிசி இருக்குது, ஸோ நான் இந்த மாதம் ப்ரீமியம் பேமெண்ட் பண்ணணும். இது என்ன மாதம், செப்டம்பர், இப்போ நாளையோட முடியுது இல்லையா. ஸோ எப்போவுமே பாலிசி கட்ட வேண்டிய தவணை கட்ட வேண்டிய தவணை தேதிங்கிறது அந்த மாதத்தினுடைய முதல் தேதி, 30ஆம் தேதி வரைக்கும் கட்டலாங்கிறது அந்த 30 நாட்களும் வந்து என்னது கிரேஸ் பீரியட், நம்ம கொடுத்துருக்கப்பட்ட என்ன சொல்கிறது அவகாசம்.
ஸோ டியூங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த்லேயே வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்க ஒன்று கட்டாமல் விட்டுட்டீங்க, இந்த ஒரு மாதம் நான் கட்டலை, அடுத்த மாதம் நான் சேர்த்து கட்டுறேன். ஸோ இந்த ஒரு மாதம் கட்டாமல் அடுத்த மாதம் கட்டுறவங்க, இது பேர் வாய்டு பாலிசி ஏற்கனவே சொல்லிடணும். அதே லேப்ஸ்டு பாலிசினா 3 வருஷம் கம்மியான பாலிசினா 6 மாதம் கட்டாமல் விட்டு அது லேப்ஸ் ஆயிடும், அது முடிஞ்சிடும். ஸோ அதை ரிவைவல் பண்ணணும். இதுவே 3 வருஷத்துக்கு மேலே உள்ள பாலிசினா 12 தவணைகள் வந்து நீங்கள் கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரிவைவ் பண்ணி. ஸோ வாய்டுக்கும் லேப்ஸ்டுக்கும் இதுதான் வித்தியாசம். வாய்டுனா அந்த 6 மாதம் 12 மாதம் இருக்குல்ல, அதுக்குள்ளே அந்த டிஃபால்ட் இருக்கும். ஸோ நம்ம அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக போய் அதை போன மாதத்துக்குள்ளே சேர்த்து இந்த மாதம் கட்டிடுவோம். ஸோ இது வாய்டு பாலிசி. லேப்ஸ்டுனா அப்படி இல்லை, அது ரிவைவல் பண்ணணும். ஸோ அதுக்கு பேமெண்ட் கண்டிஷன் என்ன, லெஸ் தேன் 3 இயர்ஸ்னா 6 மாதங்கள் வரைக்கும் சேர்த்து வச்சு கட்டிக்கலாம். 6வது மாதம் தவணை முடிகிறதுக்குள்ள 6 மாத தவணையை சேர்த்து வச்சு ஃபைனோட நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ இதுதான் வாய்டு பாலிசி. ரீஇன்ஸ்டேட், அதாவது திரும்ப உயிர்ப்பிக்கிறதுக்கான இது மாதிரி. இதுவே 3 வருஷத்து பாலிசி டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் கட்டிலேருந்து 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா 12 மாதங்கள் வரைக்கும் டிஃபால்ட்டு நம்ம வாங்கிக்கலாம் ஃபைனோட, 12வது மாதம் முடிகிறதுக்குள்ள. சரிங்களா? ஸோ இந்த 2 விஷயம், இதெல்லாம் வந்து நம்ம அன்றாடம் டிரான்சாக்ஷன் நம்ம நிறைய பண்ணுவீங்க, பிஓவில் கூட நிறைய பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் உள்ள விஷயங்கள் தான். இப்போ லேப்ஸ்டு பாலிசினா எப்படி ரிவைவ் பண்ணுறது? ஏற்கனவே சொன்னது தான், 3 வருஷத்துக்கு கம்மியாக உள்ள பாலிசி 6 மாத தவணை கட்டாமல் விட்டுட்டோன்னா 6 மாதம் முடிஞ்சதும் அது வந்து லேப்ஸ் ஆயிரும். அதுவே 3 வருஷம் பாலிசி ஆரம்பித்து 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா 12 தவணைகள் கட்டாமல் விட்டு 12 மாதங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பாலிசி லேப்ஸ் ஆயிரும். அதை எப்படி இது பண்ணுறதுன்னா ரிவைவ் பண்ணணும். அது என்ன ரிவைவ்? ரிவைவ்னா ஒன்று புதுப்பிக்கிறது. அதாவது பாலிசியோட மெச்சூரிட்டி டேட்டுக்கு 1 இயர் முன்னாடி வரைக்கும் நீங்கள் ரிவைவல் பண்ணலாம். எத்தனை டைம் வேணாலும் ரிவைவல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டைம் நான் ரிவைவ் பண்ணிட்டேன், மொத்த பாலிசி டேர்மே நான் ஒரு டைம் தான் பண்ண முடியுமானா? கிடையாது, எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் ரிவைவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான பாலிசி லாப்ஸ்டு பாலிசியில் ரிவைவ் ஆகிற வரைக்கும் நாம் பாலிசியில் ப்ரீமியம் வாங்கக்கூடாது. சரி, பாலிசி பாண்டு தொலைஞ்சு போச்சுங்க, என்ன பண்ணுறது? ஒரு இண்டெமினிட்டி பாண்டுன்னு ஒன்று நம்ம கொடுக்கணும், வித் 2 ஷூரிட்டி போட்டு, 2 பேர் வந்து ஷூரிட்டி போட்டு, நம்ம ஒரு நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் இண்டெமினிட்டி பாண்டு ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு ஃபீஸ் வந்து 50 ரூபா யூசிஆரில் கிரெடிட் பண்ணணும். ஒருவேளை நம்ம நம்ம தொலைஞ்சு போச்சுன்னு சொல்கிற பாலிசியில் உள்ள சம் அஷ்யூர்டு வந்து 5 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி பாலிசி ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னு நியூஸ் பேப்பரில் நம்ம விளம்பரம் கொடுக்கணும். நியூஸ் பேப்பரில் விளம்பரம் கொடுக்கணும். அந்த விளம்பரத்தோட காஸ்ட் வந்து இன்சூரன்ட் தான் கட்டணும். சரி, ப்ரீமியம் கலெக்ஷன் எதில் வாங்குகிறோம் நமக்கு தெரியும். இப்போ மெக்கானிஷன் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, சரிங்களா, அதில் வாங்குகிறோம். அதே மாதிரி பாலிசியில் உள்ள ஆல்ட்ரேஷன்ஸ், பாலிசியோட கிளாஸ் கிளாஸ்னா என்னது, இந்த இஏஏஏ எல்லாம் சொல்கிறோம்ல, அது இல்லை டேம், அதாவது நம்ம டேம் அதோட வருஷங்கள் அதை குறைக்கிறது, இல்லை சம்மஷியோட குறைக்கிறது, இல்லைன்னா ப்ரீமியம் கட்டுற பேமெண்ட் மோட், அதாவது மாதம் மாதம் கட்டுவேன் அதை வந்து நான் காலாண்டுக்கு மாற்றுறது, இல்லை காலாண்டுக்குள்ளதான் மாதத்தவணையாக மாற்றுறது, அரையாண்டு மாற்றுறது, முழுவாண்டு மாற்றுறது, இந்த மாதிரி சேஞ்சஸ், இல்லை நேமில் ஏதோ ஒரு இதாகிடுச்சு சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு ஃபீஸ் இருக்கு, 25 ரூபா. சரிங்களா? வேற சரி, நெக்ஸ்ட் வந்து போனஸ் ரேட் பாருங்க. போனஸ் ரேட் நம்ம புக் பேஜ் நம்பர் 307 இருக்கு, டேபிளாக அழகாக போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ எந்தெந்த டைப் ஆஃப் பாலிசிக்கு எவ்வளவு எவ்வளோ போனஸ் ரேட் அப்படின்ட்டு பிஎல்ஐக்கும் ஆர்பிஎல்ஐக்கும் இருக்குது. இப்போ பிஎல்ஐயை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா, அண்ட் ஏஇஏ பாலிசிக்கு வந்து 48 ரூபா, ஒவ்வொரு 1000த்துக்கும் 48 ரூபாங்கிறது. ஒவ்வொரு 1000, ஒவ்வொரு 1000ங்கிறது சம்மஷூடு, சம்மஷூடு நீங்கள் 5 லட்சம் போட்டீங்க அப்படின்னா எத்தனை 1000கள் இருக்கோ ஒவ்வொரு 1000த்துக்கும் 48 ரூபா, சரிங்களா, ஏஇஏ பாலிசிக்கு. அதுவே என்டோமெண்ட் அஷூரன்ஸ், ஜாயிண்ட் லைஃப் அஷூரன்ஸ், சில்ட்ரன் பாலிசியாக இருந்தால் 52 ரூபா, பிஎல்ஏல சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா. ஆல்ட்ரேஷன் ஃபீ 25 ரூபீஸ். சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் போடுங்க மெசேஜ் போட, ஒரு நாள் கவனிக்காமல் கூட விட்டேன்னா நீங்கள் யூடியூப் வீடியோவில் பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ இஏ பாலிசி, ஜாயிண்ட் லைஃப் பாலிசி, சில்ட்ரன் பாலிசியாக இருந்துச்சுன்னா 52 ரூபா. ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் பாலிசிக்கு போனஸ் ரேட் வந்து 76 ரூபீஸ் பிஎல்ஐயில், அதுதான் அதிகபட்சம் ஒவ்வொரு 1000த்துக்கும். நம்ம சொன்ன அமௌண்ட் எல்லாமே ஒவ்வொரு 1000த்துக்கும் தான். இதுவே ஆர்பிஐயில் பார்த்தீங்கன்னா
ஆன்டிசிபேட்டட் எண்டோமெண்ட்டுக்கும் சரி 10 இயர் பாலிசிக்கும் சரி 45 ரூபாய் தான். பேஜ் நம்பர் 307 டேபிள் இருக்குங்க, அதில் உள்ளதே தான் சொல்கிறேன். அதே மாதிரி இஏ பாலிசி சில்ட்ரன் பாலிசியாக இருந்தால் 48 ரூபாய், ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் பாலிசியாக இருந்தால் 60 ரூபாய். சரி, பாலிசி போட்டாச்சு, பாலிசி போடுறது கெட்டுறதை பார்த்தாச்சு, பாலிசிக்கான போனஸ் பார்த்துட்டோம், அடுத்து என்ன பார்க்கலாம், வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதில் லோன் எடுக்கலாம், சரண்டர் பண்ணலாம் இல்லையா. ஸோ லோன் எடுக்கலாமா, எத்தனை லோன் எடுக்கலாம், எத்தனை லோன் வேணால் எடுக்கலாம், எத்தனை நம்பர் ஆஃப் லோன்ஸ் வேணால் எடுக்கலாம். அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது, நான் முதல்ல ஒரு லோன் வாங்கியிருக்கேன், அதை முழுசாக கட்டி முடிச்சிருந்தா தான் அடுத்த லோன் தருவோம். லோனை சாங்ஷன் பண்ணுற பவர்ஸ்க்கு யாருக்கு இருக்குது? நம்ம ஹெட் ஆஃபீஸ்லாம் சிபிசின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, சிபிசின்னு சென்ட்ரல் ப்ராசஸிங் சென்டர், அங்கே உள்ள போஸ்ட் மாஸ்டரே பண்ணிடுவார், அதில் எதுவும் லிமிட் இல்லை சரிங்களா. ஃபர்ஸ்ட் லோன், செகண்ட் லோன், சப்சிக்வெண்ட் லோன் அப்படின்னு நீங்கள் எத்தனை லோன் வாங்கினாலும் சரி, நீங்கள் ஏற்கனவே வாங்கி இந்த லோனை கட்டி முடிச்சு வந்துருக்கணும், அதை ஹெச்ஓ போஸ்ட் மாஸ்டரே அப்ரூவ் பண்ணிடுவார். சரி, லோன் எவ்வளவுங்க தருவாங்க, ஒரு பாலிசி போட்டிருக்கோம், லோன் எவ்வளவு தருவாங்க அப்படின்னா அதுக்கு பர்சன்டேஜ் இருக்கு. இப்போ ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் பாலிசிலையும் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் பாலிசியில பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லோன் எலிஜிபிலி, ஒவ்வொரு டைப் ஆஃப் பாலிசிக்கும் வந்து லோன் எலிஜிபிலிட்டி இயர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் சரிங்களா, அதை பேஸ் பண்ணி தான். இப்போ ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் பாலிசியை பொறுத்த அளவில் 4 வருஷம், ஆஃப்டர் 4 இயர்ஸ் அப் டு 7 இயர்ஸ், 4 வருடங்கள் முடிந்து 7 வருடங்கள் முடிகிற வரைக்கும் 60% லோன் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ 60% லோன் கொடுப்பாங்க. அதுவே 7 இயர்ஸ் டு 12 இயர்ஸ்னா 80%. இதுவும் நம்ம புக்கில் இருக்குதுங்க, பேஜ் நம்பர் 306, அதில் உள்ளதுதான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ 4 இயர்ஸ் டு 7 இயர்ஸ்னா 60% ஆஃப் சரண்டர் வேல்யூ. நம்ம உள்ள ஒவ்வொரு லோனுக்குமே வந்து சரண்டர் வேல்யூன்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. ஸோ அது என்னன்ட்டு அடுத்து பார்ப்போம், அது மேலே அந்த அதே பேஜ்லேயே மேலே உள்ள டேபிளில் இருக்குது. ஸோ அதை பர்சன்ல இருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சொல்லுவோம். 7 இயர்ஸ் டு 12 இயர்ஸ் ஒரு ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியாக இருந்தால் 80% ஆஃப் த சரண்டர் வேல்யூ கொடுப்போம். இதுவே 12 வருஷத்துக்கு மேலே உள்ள பாலிசியாக இருந்தால் 90% ஆஃப் த சரண்டர் வேல்யூ கொடுப்போம். அதே மாதிரி எண்டோமெண்ட் அஷூரன்ஸ், ஜாயிண்ட் லைஃப் அஷூரன்ஸ் அதுக்கும் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. 3 இயர்ஸ் டு 5 இயர்ஸாக இருந்தால் 60%, 5 இயர்ஸ் டு 10 இயர்ஸாக இருந்தால் 80%, எக்ஸீடிங் 10 இயர்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா 90%. அங்கே வந்து 12 இயர்ஸ், இங்கே வந்து 10 இயர்ஸ், அந்த வருஷத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சரண்டர், இந்த லோன்லேயே இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, லோனை பொறுத்தளவில் 10% இன்ட்ரெஸ்ட்டுங்க, லோனுக்கு 10% இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, அரையாண்டுக்கு ஒரு முறை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அது இப்போ லோன் வாங்கிட்டேன், ஒரு அமௌண்ட் வாங்குறேன், நான் வந்து அந்த வட்டியை வந்து 6 மாதம் கூட கட்டணும். ஒருவேளை நான் அந்த வட்டியை கட்டலை அப்படின்னா அந்த வட்டி அசலோட சேர்ந்துடும், அதை நீங்கள் கஸ்டமருக்கு ஞாபகப்படுத்திடணும். உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபாய் லோன் வாங்கியிருக்கேன், என்னோட லோன் அமௌண்ட் 1 லேக்னா 6 மாதம் கூட வட்டி 10%, 10,000 ரூபீஸ் வரும். 10,000 இந்த 6 மாதம் முடியும்போது நான் கரெக்டாக கட்டணும், கட்டலைன்னா இந்த 10,000 இந்த 1 லட்சத்தோட சேர்ந்து 1,10,000 ஆயிரும் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து அந்த பாலிசி ஹோல்டருக்கு வந்து ஞாபகம், அதாவது லோன் போடும்போதே இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெளிவுபடுத்திடணும். சரி, ஒரு லோன் வாங்கியிருக்கோம், அதிலோடைய இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம இப்போ ஒரு பாலிசி ஏதோ கிளைமாக வருது அப்படின்னா அந்த பாலிசியில் லோன் இருக்கா, லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா, ப்ரீமியம் எவ்வளோ கட்டியிருக்காங்க, கட்ட வேண்டியது எவ்வளவு இருக்கு, பாலிசி போட்டு எத்தனை வருஷம் ஆயிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். லோன் வாங்கியாச்சு அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல நம்ம கட்டிக்கலாம். வேற என்ன இருக்கு லோன்ல? சரி, இந்த லோன் கட்டுறதுல ஒரு விஷயம் இருக்கு. லோன் வாங்கிட்டாரு, எவ்வளவு லோன் தருவாங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ லோன் ஒருத்தர் வாங்கிட்டாரு, வாங்கிட்டு கட்டாம இருக்காரு. இப்போ லோன் கட்டுறதுக்கு ஒரு ஒரு த்ரெஷ்ஹோல்டு லிமிட் இருக்கணும்ல, இவ்வளவுக்கு மீறி போனால் நமக்கு வந்து அவர்கிட்ட வசூல் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தெரியும். ஸோ அதுக்கு ஒரு இது இருக்கு, அது என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் லோன் வாங்கிட்டாரு, ஸோ அந்த லோனு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கட்டாமலே சேர்ந்துக்கிட்டே போகுது. இப்படி சேர்ந்துட்டு போகிற அமௌண்ட்டு அந்த பாலிசிக்குரிய சரண்டர் வேல்யூவில் 90% வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சரண்டர் வேல்யூங்கிறது ஒன்று இருக்குது, அது என்ன நான் சொல்கிறேன், அடுத்து தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சரண்டர் வேல்யூவில் 90% வந்துருச்சு, அவர் வாங்கின லோன் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அவருக்கு ஒரு ரிமைண்டர் போடணும்.
இந்த மாதிரி நீங்க வாங்கின லோன் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு டியூ இருக்கு, அதை வந்து நீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லணும். அதுவே மாதிரி செகண்ட் ரிமைண்டர் போடுவோம். எப்ப போடுவோம், சரண்டர் வேல்யூல 95% அவர் கட்ட வேண்டிய லோனும் வட்டியும் சேர்ந்து வந்து செகண்ட் ரிமைண்டர் போடணும். அதே சரண்டர் வேல்யூக்கு ஈக்குவலா வந்துருச்சு, அதாவது அதிகபட்சம் என்ன செய்ய முடியும், ஒரு பாலிசி வந்து மெச்சூரிட்டி ஆனாதான் போனஸ் எல்லாம் சேர்ந்து வரும். இந்த சரண்டர் வேல்யூங்கிறது அவர் கட்டின ப்ரீமியத்தை வச்சுதான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் அவ்வளவு காசு தான் கட்டியிருக்காரு. ஸோ அதை வச்சுதான் நம்ம வந்து சரண்டர் வேல்யூ கொடுக்குறோம். ஸோ இந்த சரண்டர் வேல்யூட உச்சபட்சத்தை தொட்டுருச்சு அப்படின்னா அந்த பாலிசியை ஃபோர்ஸ்ட் சரண்டர் நம்மளாவே க்ளோஸ் பண்ண சொல்லி இது பண்ணிடுவோம். ஸோ அதுதான் ஃபோர்ஸ் சரண்டர். அவரா சரண்டர் அவரா கொடுக்குறது வந்து சரண்டர், நம்மளாவே இது பண்றோம் அப்படின்னா அது பேர் ஃபோர்ஸ்ட் சரண்டர், சரிங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி அவரோட கட்ட வேண்டிய வட்டியும் அவர் வாங்கின லோனும் சேர்த்து அந்த அக்குமுலேஷன் எவ்வளோ ஆயிட்டு இருக்குங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும், சரிங்களா? அடுத்து சரண்டர், ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, லோன் வந்து சரண்டர் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. சரண்டர் ஆஃப் பாலிசினா என்ன, சரண்டர் எப்பெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா பாலிசி வந்து கிளைம் ஆகுது அப்படின்னா, அவர் அந்த பாலிசி போட்டிருந்த இன்சூரண்ட் இன்சூர்டு பாலிசி ஹோல்டர் எல்லாருமே ஒரே ஆள் தான். அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அது கிளைம் ஆகும். அந்த மாதிரி கிளைம் ஆகிற பட்சத்தில் அதை வந்து நம்ம ஃபோர்ஸ் சரண்டர் கொடுக்க முடியாது, சரண்டர் பண்ண முடியாது. இதே என்டோமெண்ட் அஷூரன்ஸ் பாலிசியாக இருந்துச்சுன்னா 3 வருஷத்துக்கு கழிச்சு தான் பண்ண முடியும். ஹோல் லைஃப் அஷூரன்ஸ்னா 4 வருஷம். அதெல்லாம் வந்து அந்த வந்து பாலிசியை போய் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பாலிசியை 5 வருஷத்துக்கு முன்கூட்டியே 5 வருஷம் முடிகிறதுக்கு முன்கூட்டி சரண்டர் பண்ணோம் அப்படின்னா அதில் போனஸ் கிடையாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் சரண்டர் பண்ணுறதுல. நெக்ஸ்ட் என்ன இருக்குது சரண்டரில், சரண்டர் வேல்யூ, சரிங்களா? சரண்டர் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 3 இயர்ஸ்க்குள்ள பாலிசி, பாலிசி போட்டு 3 வருஷம் தான் ஆகுதுன்னா அந்த பாலிசி நீங்கள் சரண்டரே பண்ண முடியாது. ஒருவேளை 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கு 5 வருஷங்குரிய பாலிசி அப்படின்னா நம்ம கட்டின ப்ரீமியத்தில் 40% தான் சரண்டர் வேல்யூ. நீங்கள் ப்ரீமியம் தொகை எவ்வளோ கட்டிருக்கீங்களோ அதில் 40%, சரிங்களா? பேஜ் நம்பர் 306 இருக்கு. 5 இயர்ஸ் to 10 இயர்ஸாக இருந்தால் 75% ஆஃப் த ப்ரீமியம் பெய்டு பிளஸ் போனஸ், சரிங்களா? நீங்கள் கட்டின ப்ரீமியத்தில் 75% சாரி ப்ரீமியம் பெய்ட் பிளஸ் போனஸில் 75% எவ்வளோ அதை கொடுப்போம். அதே மாதிரி 10 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் சரண்டர் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் பெய்டு பிளஸ் போனஸில் 100%, சரிங்களா? ஸோ அதை அந்த டேட்டாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா பாலிசி பிஎல்ஐயாக இருந்துச்சு அப்படின்னா 5 லட்சம் வரைக்கும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தேவையில்லை. ஆர்பிஎல்ஐயாக இருந்துச்சுன்னா 1 லட்சம் வரைக்கும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தேவையில்லை. இதே வயது வரம்பு வச்சு நீங்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுங்கிறத டிட்டர்மைன் பண்ணணும்னா பிஎல்ஐக்கு 40 வயசு வரைக்கும் பண்ண வேண்டியதில்லை, ஆர்பிஎல்ஐக்கு 35 வயசு வரைக்கும் பண்ண வேண்டியதில்லை. ஒருவேளை நம்ம ஒரு இஏ பாலிசி போடுறோம், எண்டோமெண்ட் அஷூரன்ஸ் பாலிசி போடுறோம், அதோட முதிர்வீரும் வயது 35 போட்டிருந்தீங்க, 35 அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா அது கம்மியாக போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இஸ் கம்பல்சரி. வேற எந்த 2 டைப் ஆஃப் பாலிசிக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டிஃபால்ட்டாகவே கம்பல்சரி. அது என்ன பாலிசியில், ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸ்க்கும் யுகல் சுரக்ஷா பாலிசிக்கும் கம்பல்சரி. நெக்ஸ்ட் லோன் சாங்ஷன் பண்ணுற லிமிட் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், போஸ்ட் மாஸ்டர்ஸே பண்ணிடுவாங்க. ஸோ பாலிசி அப்ரூவல் லிமிட்டு, சரண்டர், டெத்து கிளைம், இதுக்கான லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வரைக்கும், 20 லட்சம் வரைக்கும் உள்ள பாலிசியை அக்செப்ட் பண்ணுறது, அதோட சரண்டர் மெச்சூரிட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த HOCPC போஸ்ட் மாஸ்டர்ஸே பண்ணிடுவாங்க. அவங்க HOG1 HOG2 போஸ்ட் மாஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்களே பண்ணிடலாம். 20 லட்சத்துக்கு மேலே 50 லட்சம் வரைக்கும் நம்ம ஹெட் ஆஃப் த டிவிஷன், சரிங்களா? நம்ம SP SSP கிரேட் A போஸ்ட் மாஸ்டர் அவங்க தான் பண்ணுவாங்க, சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு பாலிசி போட்டாச்சு, 3 வருஷத்துக்கு முடிகிறதுக்கு முன்னுக்கூட்டியே அந்த இன்சூர்ட் பர்சன் இறந்துடுறாரு அப்படின்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த சம் இஷ்யூட், அதாவது அந்த பாலிசியோட அமௌண்ட் எவ்வளவு இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சொன்னோம்ல 20 லட்சம் வரைக்கும், 20 லட்சத்து 50 இந்த மாதிரிலாம் இல்லை. அது எவ்வளவா இருந்தாலும் 3 வருஷத்துக்கு கம்மியாக உள்ள பாலிசி எல்லாத்துக்குமே JAG ரேங்க்ல, அதாவது ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேடுமோ, அதாவது டைரக்டர் GPO அந்த மாதிரி டைரக்டர் ஹெட் DPS ஹெட் குவார்டர்ஸ் ரீஜினல் DPS இவங்க தான் வந்து சாங்ஷன் போடுவாங்க, சரிங்களா? வேற ஓகே, நான் மெடிக்கல், சரி இந்த நான் மெடிக்கல் பாலிசி சொன்னோம் பார்த்தீங்க, மெடிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எப்போல்லாம் கம்பல்சரின்னு சொன்னோம்,
நான் மெடிக்கல் பாலிசி, அதாவது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இல்லாம போடலாம். எப்போ? பிஎல்ஐல 5 லட்சம் வரைக்கும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தேவையில்லை, அப்படிதானே ஏற்கனவே சொன்னோம். ஸோ 40 வயசு வரைக்கும் தேவையில்லை. அதே மாதிரி ஆர்பிஐல அந்த லிமிட்னு பார்த்தீங்கன்னா 25,000ங்க. ஆர்பிஐல நான் மெடிக்கல் பாலிசி வந்து 25,000 தான் போட முடியும். வயசு வந்து 35 வயசுக்கு மிகாமல் இருக்கணும். இந்த நான் மெடிக்கல் பாலிசியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், அந்த ப்ரொபோனன்ட் அதாவது இன்ஸ்டியூட்டோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, அதாவது அவருக்கு எந்த வித வியாதியும் ஏதாவது முக்கியமான வியாதியினால பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கடந்த 2 வருஷத்துல அவர் வந்து ஏதாவது ஒரு வியாதிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்தவராக இருக்கக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு தான் வந்து நம்ம நான் மெடிக்கல் பாலிசி போடுவோம். ஒருவேளை அவர் ப்ரீமியம் கட்டி பாலிசிலாம் போட்டாரு, அந்த பாலிசியை வந்து நம்ம அக்செப்டிங் அத்தாரிட்டி, ஒவ்வொரு இதுக்கும் அக்செப்டிங் அத்தாரிட்டி லிமிட்டை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த அக்செப்டிங் அத்தாரிட்டி அந்த பாலிசி அக்செப்ட் பண்ணாத பட்சத்தில் அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபீஸை கழிச்சுட்டு அவர் என்ன ப்ரீமியம் கட்டினாரோ அதை அவருக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம், சரிங்களா? அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 303 வாங்க. ஸோ டெத்து கிளைம், அதாவது நான் மெடிக்கல் பாலிசியில் நான் மெடிக்கல் ஸ்கீமில் உள்ள டெத்து கிளைம், அதை பற்றி பார்க்கலாம். சரி, இல்லை டெத் கிளைம்னு பார்த்தீங்கன்னா பாலிசி போட்டு 1 வருஷம் முடிகிறதுக்கு முன்னுக்கூட்டியே அந்த பாலிசி போட்டவர் இறந்துட்டார் அப்படின்னா 35% ஆஃப் த சம் அஷூர்ட் ப்ளஸ் போனஸ், அதை தான் கொடுப்போம், சரிங்களா? இதுவே 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே இறந்து போகிறாருன்னா 60% ஆஃப் த சம் அஷூர்ட் ப்ளஸ் போனஸ், 2 to 3 வருஷத்துக்குள்ளே இறந்து போனார்னா 90% ஆஃப் த சம் அஷூர்ட் ப்ளஸ் போனஸ், 3 வருஷம் முடிந்த பிறகு இறந்து போகிறாருன்னா 100% ஆஃப் த சம் அஷூர்ட் ப்ளஸ் போனஸ். அப்புறம் அந்த டேபிள் கீழே உள்ளது யார்ட்டே நான் சொல்லிட்டேன். ஸோ நான் சார் ஏஜ் ப்ரூஃப் ஆர்பிஐ பாலிசி வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டே எவ்வளோதான், 1 லட்சம் தான் போட முடியும். வயதும் 40 வயசுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ப்ரீமியம் அமௌண்ட்டில் என்ன சொல்லியிருக்கோம், 5% வந்து அதிகபட்சமாக சார்ஜ் ஆகும். ஸோ இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்கிறோம் இல்லையா, நான் மெடிக்கல் ஸ்கீம் மெடிக்கல் ஸ்கீம்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எந்தெந்த பாலிசிக்கு யார் யார் பண்ணலாம், ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், அதுக்கு நம்ம டேபிள் கொடுத்துருக்கோம். ஸோ 5 லட்சம் வரைக்கும் உள்ள பாலிசி, அந்த டேபிள் ஒரு சின்ன கரெக்ஷன், ஃபார் சம் அஷூர்ட் அப் டு 5 லேக்ஸ் அசிஸ்டண்ட்டுங்கிறது இந்த லெஃப்ட் சைடில் பிரிண்ட் ஆகிருக்கு, அது அடுத்த காலமில் வரணும், அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன் ஆர் அபோவ், சரிங்களா? அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 5 லட்சம் வரைக்கும் உள்ள பாலிசிக்கு அவரோட ரேங்க் என்னவா இருக்கணும், அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன் ஆர் அபவ், அதுக்கு அதாவது குறைஞ்சபட்சம் அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜனாவது இருக்கணும், இல்லை அது அதுக்கு அதிகபட்சம் அதிகமான ரேங்க் உள்ள ஆஃபீஸர்ஸ் வந்து பண்ணனா பண்ணலாம். அதே மாதிரி மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்க அதே ரேங்க்ல இருக்கிறவங்களா இருக்கணும். இப்போ ரிட்டையர்டு மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்தாருன்னா அவர் கிரேட் 2 மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கணும். ஸோ 5 லட்சம் முதல் 10 லட்சம் யார் பண்ணலாம், டெப்டி சிவில் சர்ஜன் பண்ணலாம், இல்லைனா மெடிக்கல் ஆஃபீஸர் ஈக்குவல் டு டெப்டி சிவில் சர்ஜன், இதில் வந்து ரிட்டையர்டு மெடிக்கல் ஆஃபீஸர் கிரேட் 1 இருந்தால் கூட பண்ணலாம். 10 லட்சத்துக்கு மேலே உள்ள பாலிசி எல்லாமே சிவில் சர்ஜன் தாங்க பண்ணணும், சரிங்களா? அதுபோக வேறு யாரெல்லாம் பண்ணலாம், ரிட்டையர்ட் சிவில் சர்ஜனாக இருக்கலாம், சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கலாம், கிரேட் 1 ஸ்பெஷலிஸ்ட் கிரேட் 2 மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம். சரி, இதெல்லாம் யார் அப்பாயின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷனல் ஹெட்டு மொத்த டிவிஷனுக்குமே சேர்ந்து ஒவ்வொரு சிபிஎஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து யார் எந்தெந்த ஜிஹெச்சில் எந்த சிவில் சர்ஜன்ட்டை நம்ம அந்த மெடிக்கல் ஒப்பீனியன் வாங்கணுங்கிறத டிவிஷனல் ஹெட்டை டிசைட் பண்ணிடுவார். ஸோ மேக்ஸிமம் இவங்க சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன் டெப்டி சிவில் சர்ஜன் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க எப்போதுமே மேக்ஸிமம் தே வில் கோ வித் சிவில் சர்ஜன், ஸ்ட்ரெயிட்டாகவே ஹையர் ரேங்க்ல உள்ள ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரை பிடிச்சி இது பண்ணிடலாம். ஸோ தட் அந்த பாலிசியோட சம் அஷூர் நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியது இல்லையா. ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஒரு இதை பண்ணிடுவாங்க. இதில் வந்து ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அலோபதி அவங்கள கூட வந்து நம்ம இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு இது பண்ணலாம், ஆனால் அவங்க வந்து 5 லட்சம் வரைக்கும் தான் இது பண்ண முடியும். ஆனால் இவங்களை எப்போ அப்பாயின் பண்ணுவாங்க, அலோபதிக் டாக்டர்ஸை அந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எப்போ அலோவ் பண்ணுவாங்கன்னா அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் இந்த மேலே சொல்கிறோம் பார்த்தீங்களா சிவில் சர்ஜன் அந்த ரேங்க்ல உள்ள ஆஃபீஸர்ஸ் யாரும் இல்லைன்னா பண்ணலாம், இல்லை அவங்க இருந்து அவங்க தே ஆர் நாட் வில்லிங் இந்த எக்ஸாமினேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் பாலிசி பண்ணுறதுக்கு அவங்க விருப்பம் இல்லை அப்படின்னா பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு MBBS டிகிரி வாங்கினவங்களா இருக்கணும், ரிஜிஸ்டர்ட் வித் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும்,
குறைஞ்சபட்சம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா இருக்கணும் இந்த அலோபதிக் டாக்டர்ஸை பொறுத்த அளவில். வேற சரி, இவங்க வந்து ஒரு பாலிசி கொண்டு போறோம், அந்த பாலிசி இன்சூர்டு, அந்த இன்சூர்டு பர்சனை வந்து செக் பண்ணிடுறாங்க, ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்துடுறாங்க, அதோட வேலிடிட்டி வந்து 60 டேஸ் தான், பேஜ் நம்பர் 394 தான், சரிங்களா, 60 டேஸ் தான். சரி, இந்த 60 டேஸோட இது என்னன்ட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். 60 நாளைக்கு வரைக்கும் தான் அது வேலிடு. ஒருவேளை இந்த 60 நாளுக்குள்ள அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு 60 நாளைக்குள்ள நம்ம இந்த பாலிசி அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன் நம்ம பண்ணணும். இதுக்கான லேப்சஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் இருந்துச்சுன்னா அந்த செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன் ஃபீயை நம்ம கொடுப்போம். இல்லை அவர்னால ஏதாவது லேட் ஆயிருந்துச்சு, ப்ரொப்போசரால லேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவர் கொடுப்பாரு, சரிங்களா. அது வேற என்ன இருக்கு? சரி, இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் பண்ணலாம், டாக்டருக்கு என்ன லாபம்னா காசு கொடுத்தா தானே பண்ணுவாரு. ஸோ 10 லட்சம் வரைக்கும் உள்ள பாலிசிக்கு ஒரு ப்ரொபனண்ட்டுக்கு 50 ரூபா, 10 to 20 லட்சம் சம்ம ஷெடியூல பாலிசி வந்தால் 70 ரூபா கொடுக்குறாங்க, 20 லட்சத்துக்கு மேல உள்ள பாலிசிக்கெல்லாம் 120 ரூபீஸ், சரிங்களா. அடுத்து 150 எப்பன்னா ரிவைவல் கேசஸ், சம் அஷூர்டு வந்து 20 லேக்ஸ் இருக்க பட்சத்தில். அது மாதிரி ஏஜ் ஆஃப் த இன்சூரன்ஸ் 55 இயர்ஸ் அண்ட் அப்போ, ஏன்னா ரிஸ்க் அதிகம்ல, அதனால காசும் அதிகம். 55 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா மேக்ஸிமம் ஸ்பேர் பார்ட்ஸ் காலியாக இருக்கும், ஸோ அதனால அதுக்கு காசும் அதிகம், நல்லா செக் பண்ணி கொடுக்கணுங்கிறக்காக. அதே மாதிரி நம்ம பாலிசி டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணுறோம், ஆர்பிஎல்ஏ பாலிசி பொறுத்தவரை 25,000 வரைக்கும் உள்ள பாலிசி இருந்தால் ஃபாசி ஸ்மைல் சிக்னேச்சரே வச்சுக்கலாம். அப்படின்னா என்னன்னா நம்ம கையால கையெழுத்து போடாம ஏதாவது சீல் அடிக்கிறது, இல்ல இம்ப்ரெஷன், இல்லைன்னா ஏதாவது டவுன்லோட் இமேஜ் போட்டு இது பண்றது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பிரீமியம் ரெசிப்ட் புக் டூப்ளிகேட் வேணும்னா அதுக்கு ஃபீஸ் 20 ரூபாங்க, ஓகேவா. அடுத்து நீங்க சரி, இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டிஸ் யார் யாரெல்லாம் பண்ணன்னு மேலே ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம்ல, அது வந்து ரூல் நம்பர் 24, நம்ம POLI போஸ்ட் ஆஃபீஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ரூல்ஸில் ரூல் நம்பர் 24. அதுவே அவங்களுக்கு கொடுக்குற அந்த மெடிக்கல் ஃபீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரூல் நம்பர் 26. ஸோ அது பார்த்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இந்த 60 நாள் அவங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதோட வேலிடிட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதில் என்ன ஒரு பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு பாலிசி போட்டார், ஸோ அதே ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டியில் அந்த பாலிசியிலே அந்த பாலிசியோட சம்ம ஷூடை ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போது சம்ம ஷூடுக்கு வந்து லிமிட் இருக்குது, ஸ்லாப் இருக்குது இல்லையா, 5 லட்சம் வரைக்கும், 5 to 10 லட்சம், 10 லட்சம் வரைக்கும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு டாக்டர், நான் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாலிசி போட்டிருக்கேன், ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறேன், 8 லட்சம் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா பண்ணலாம். அப்படின்னா அந்த ஏற்கனவே நான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த 5 லட்சம் to 10 லட்சத்துக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணக்கூடிய ரேங்க் உள்ள ஒரு டெப்டி சிவில் சர்ஜன். ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ணுற லிமிட்டும் அதே ஸ்லாப்ல தான் இருக்கு, 8 லட்சம் அப்படின்னா அதே ஸ்லாப்ல தான் இருக்குன்னா அவர் கொடுத்த அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்டே ஓகே தான், ஒன்லி இஃப் நான் 60 நாளைக்குள்ளேயே அந்த டிசிஷன் சொல்லணும், செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன் போக வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை நான் அந்த இன்க்ரீஸ் பண்ணுற அமௌண்ட் அடுத்த ஸ்லாபுக்குலாம் போகுது, இல்ல 60 நாள் தாண்டி வச்சு அப்படின்னா கன்ஃபார்மா நம்ம இன்னொரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எடுக்க தான் செய்யணும், சரிங்களா. அது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அதுல. ஓகே, அடுத்து நாமினேஷன் அசைன்மெண்ட். இதை பத்தி ஏற்கனவே ஒரு லைட்டா ஒரு ஜிஸ்ட் மாதிரி போன கிளாஸ்லயே சொல்லியிருந்தோம், நாமினேஷன் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம்தான், அசைன்மெண்ட் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றப்பவே வந்து போடுறோம் இல்லையா நாமினேஷன், நமக்கு பின்னாடி இந்த பெனிஃபிட்டை யார் யார், அதாவது அந்த பாலிசி ஹோல்டர் இறந்த பின்னாடி எதுவும் சங்கடப்படாமல் அவங்களோட லீகல் ஹேரோ இல்லைன்னா அவங்க சம்மந்தப்பட்டவங்களோ வாங்குறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் தான் வந்து நாமினி. ஸோ அதை நம்ம வந்து பாலிசி போடுறப்பவே, பாலிசி போடுற ஃபார்ம் வாங்குறப்பவே அதில் வந்து எழுதி வாங்கிடுவோம். ஆனால் நாமினேஷன் கொடுத்துருந்தாலும் அவர் இல்லாத பட்சத்தில் தான் அது வந்து அந்த நாமினிக்கு எஃபெக்ட் ஆகும். ஸோ பாலிசி ஹோல்டருக்கு தான் அதில் ஃபுல் கண்ட்ரோல். நாமினியை வந்து கேன்சல் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், சரிங்களா, அது பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேரிடு மென்னாக இருந்தால் நாமினேஷன் இஸ் வேலிட், என்ன மேரிட் உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1874 ஒன்று இருக்குங்க, அப்படின்னா கல்யாணமானவராக இருந்தால் அவருடைய மனைவிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நாமினேஷன், சரிங்களா. ரெண்டு இருக்கு. ஸோ ஒருவேளை நாமினி இறந்து போயிடுறாங்க அப்படின்னா லீகல் ஹேர், சரிங்களா, லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம் இல்லையா, யார் யார் அடுத்த கட்ட வாரிசுகள்னு இருக்கும். ஸோ அவங்களுக்கு அசைன்மெண்ட் வந்து ஒன்றும் இல்லை, சிமிலர் டைப் ஆஃப் பிளட்ஜிங், அவ்வளோதான். என் பேரில் பாலிசி இருக்குது, ஸோ நான் என்னோட மகனுக்கு அதை கிஃப்டாக கொடுக்க போகிறேன்னா கொடுக்கலாம், இல்லை நான் ஏதாவது கடன் கட்டணும்னா அதுக்கு இது பண்ணலாம்.
அதுக்கு வந்து ஸ்பெஷலாலாம் எதுவும் ஃபார்ம்லாம் இல்லை, ரிட்டன் அப்ளிகேஷன் ஒன்று நம்ம கைப்பட எழுதி கொடுத்தா கூட போதும், இல்லைனா பாலிசி பின்னாடி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா கூட இது பண்ணிடலாம். நான் ஒன்ஸ் அசைன்மெண்ட்னா எனக்கு அதில் எந்த உரிமையுமே கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு அந்த எந்த உரிமையுமே கிடையாது. அதுக்கப்புறம் அதை அதோட மெச்சூரிட்டி அமௌண்ட் எதுனாலுமே வந்து நம்ம யாருக்கு அசைன் பண்ணியிருக்கோமோ அவர் தான் அதை செய்ய முடியும். அசைனி, அவர் பேர் வந்து அசைனி. நான் அசைன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா நான் என்னோட பேர் வந்து அசைனர். ஸோ அசைனருக்கு உள்ள கண்ட்ரோல் எல்லாமே போயிடும். அசைனி வில் ஹேவ் ஆல் த கண்ட்ரோல் ஓவர் தட் பாலிசி, சரிங்களா? ஒருவேளை அந்த அசைனி இறந்து போயிட்டார், யாருக்கு எழுதி கொடுத்தனா அவர் இறந்து போயிட்டார்னா அவருடைய லீகல் ஹேர் யாரோ அவங்களுக்கு தான் வந்து பாலிசி போவோம். அப்போவாதிய பாலிசி எனக்கு வரும்னா வராது. திரும்ப வரணும்னா என்ன செய்யணும், நான் யாருக்கு எழுதி கொடுத்தனோ அவங்க திரும்ப எனக்கு எழுதி கொடுக்கணும், ஒரு டீடோ இல்லைன்னா பாலிசியோட பின்னாடியோ இல்லை ரிட்டன் அப்ளிகேஷன் மூலமா எழுதி கொடுக்கணும். இது எல்லாமே சிபிசி போஸ்ட் மாஸ்டருக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அதுல ரிஜிஸ்டர் ஆனா மட்டும்தான் இதெல்லாமே நடக்கும். அதே மாதிரிதான் நாமினேஷனுக்கும், சேஞ்சஸ் டெலிஷன் அடிஷன் எதுனாலுமே அந்த சிபிசிக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருந்தா மட்டும்தான் அது நடக்கும், சரிங்களா? ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஏற்கனவே நம்ம அந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம், கம்யூட்டேஷன் கன்வர்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுதான் சொல்றேன், கம்யூட்டேஷன் தான் ஒன்றும் இல்லை, ஆல்ட்ரேஷன் கான்டாக்ட் வித்தவுட் அஃபெக்டிங் த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி. டேட் ஆஃப் மெச்சூரிட்டியை மாற்றாம அந்த பாலிசியில என்னென்ன ஆல்ட்ரேஷன்ஸ் கொடுக்க முடியுமோ, ப்ரீமியம் மாத்துறது, சம்மர் ஷூட் மாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்யூட்டேஷன், சரிங்களா? அதுக்கு எந்த வித சார்ஜும் கிடையாது. இதே கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் மெச்சூரிட்டியும் மாற்றலாம், டேட்டா கொஞ்சம் முன்கூட்டி பண்ணலாம், இல்லை பின்னாடி இது பண்ணலாம், அது மாதிரி ஹோல் லைஃப் இஏவா மாத்துறது. ஸோ இதெல்லாம் வந்து கன்வர்ஷன். கன்வர்ஷனை பொறுத்தளவில் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீங்க, ஒரு டைம் நீங்கள் பண்ணுறதுக்கு ஃப்ரீ, அதுவே ரெண்டாவது வாட்டி பண்ணுறேன் மூணாவது வாட்டி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ₹20 சார்ஜ் உண்டு, சரிங்களா? ஸோ அதுக்குள்ள ஃபீ வந்து ₹20. சரி, கிளைம், கிளைமை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கிளைம் ரெண்டு விதமாக இருக்குங்க. ஸோ எப்பெல்லாம் கிளைம் வரும், இறந்து போனால் தான் கிளைம் வரும். ஸோ இறந்து போகிறத வந்து நேச்சுரல் டெத் அந்நேச்சுரல் டெத்துன்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ நேச்சுரல் டெத்துனா என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயத்தை தவிர மற்ற விதங்களில் நடக்கிற எல்லாமே நேச்சுரல் டெத். அது என்ன ரெண்டு விஷயங்கள், சூசைடு, மர்டர் ஆர் ஆக்சிடென்ட். சூசைட் பண்ணிக்கிறோம், இல்லை கொலை செய்யப்படுறோம், இல்லைன்னா விபத்து, இது எல்லாமே அந்நேச்சுரல் டெத். இது தவிர மற்றபடி நமக்கு எப்படி இறப்பு ஏற்பட்டாலும் அது வந்து நேச்சுரல் டெத், சரிங்களா? இதுலேயுமே 3 வருஷத்துக்கு பாலிசி போட்டு 3 வருஷத்துக்கு உட்பட்டு நடந்த இறப்புகள், 3 வருஷம் முடிஞ்ச பிறகு ஏற்பட்ட இறப்புகள்னு ரெண்டாக பிரித்து தான் நம்ம கிளைம் கொடுக்க போகிறோம், சரிங்களா? அதே மாதிரி கிளைம் கொடுக்குறப்போ முக்கியமான விஷயங்கள் பார்க்கணும். 3 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா இன்வெஸ்டிகேஷன் தேவையில்லை, ஏன் இறந்தாரு எப்படி இருந்தார் அப்போவுமே பண்ணுவோம். ஏதாவது நமக்கு அதாவது ஒரு ஏற்கனவே ஏதாவது வியாதி இருந்து அதை மறைச்சு பாலிசி போட்டு இந்த அமௌண்ட்டுக்காகவே பாலிசி போட்டு இது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம லைட்டாக என்கொயர் பண்ண தான் செய்வோம். இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் தேவையில்லை. 3 வருஷம் கடந்த பாலிசிகள் தான் 30 நாளைக்குள்ளே கிளைம் அமௌண்ட் கொடுக்கணும். அதுவே 3 வருஷம் கம்மியாக உள்ள அந்நேச்சுரல் டெத், மர்டர், சூசைட் இதுவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அது வந்து 90 நாட்களுக்குள்ளே நம்ம பேமெண்ட் பண்ணணும். அதுக்குள்ள என்கொயரி டைம்னு பார்த்தீங்கன்னா 15 நாள் மட்டும் என்கொயரி மட்டுமே பண்ணலாம். அந்த என்கொயரி ரிப்போர்ட் கொடுக்குறதுக்கு ஒரு 6 நாள் டைம் இருக்குது. ஸோ டோட்டலாக 21 டேஸ். இதுக்கான அப்ரூவல் வந்து என்கொயரி தேவையில்லை, என்கொயரிலாம் முடிஞ்சு இதுக்கு பிறகு அப்ரூவல் டைம் மட்டும், இது வந்து அப்ரூவலுக்கான டைம் மட்டும். என்கொயரி இல்லாத பாலிசியாக இருந்தால் 3 டேஸ், என்கொயரி உள்ள பாலிசியாக இருந்தால் 15 டேஸ், சரிங்களா? அதே மாதிரி ஒருத்தர் இறந்து போகிறாரு, நாமினேஷன் இல்லை, அந்த பாலிசியில் நாமினேஷன் இல்லை அப்படின்னா சக்சஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல், வாரிசு சான்று இல்லாமல் வந்து அந்த செட்டில்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா சிபிஎம்ஜி 3 லட்சம் வரைக்கும் அவரால் தேவர் ஆஃப் சக்சஷன் அதை தள்ளுபடி செய்யலாம். சக்சஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் அந்த பாலிசியோட கிளைமை க்ளோஸ் பண்ணி கொடுக்கலாம். அவரோட லிமிட் 3 லட்சம், அதுக்கு மேலேன்னா டிஜி போஸ்ட் அவர் தான் பண்ண முடியும். சரி, 36 மாதங்களுக்கு முன்னதாகவே, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னதாகவே ஒருத்தர் இறந்துடுறாரு, அந்த டெத் கிளைம் வந்து நமக்கு வருது அப்படின்னா அதில் எல்லா ப்ரீமியம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாலிசி வருது அப்படின்னா எல்லா ப்ரீமியமும் கட்டியிருக்காமா வச்சிருக்காமலாம் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதம் ப்ரீமியம்ங்கிறது எப்போ டியூ, 1ஆம் தேதியே டியூ ஆயிரும். எப்போ வரை கட்டிக்கலாம், 30ஆம் தேதி வரை கட்டிக்கலாம். நான் 2ஆம் தேதி கட்டிட்டேன், நான் 24ஆம் தேதி இறந்துடுறேன் அப்படின்னா பாலிசி வந்து லைவான பாலிசி, அப்படிதானே? பாலிசி வந்து லைவான பாலிசி, சரிங்களா? அதுவே நான் போன மாசம் 2ஆம் தேதி கட்டியிருக்கேன், இந்த மாசம் கட்டணும், இந்த மாசம் தவணை கட்டுறதுக்கு முன்னே நான் இறந்து போயிடுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, வாய்டு பாலிசியா இருக்கும், சரிங்களா? அப்படிதானே? அந்த 6 மாசம் 12 மாசம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ வாய்டு பாலிசியாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி அந்த கிரேஸ் பீரியடுக்குள்ளே என்னோட இறப்பு நிகழ்கிற பட்சத்தில் 3 வருஷத்துக்கு கம்மியாக இருக்க பாலிசியாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது பாலிசி துவங்கி 6 மாதத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா எல்லா ப்ரீமியத்தையும் அவங்க கட்டணும். அதுக்கு எதுவும் டைம்லாம் கொடுக்கல, ரெமிஷன் பீரியட்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரேஸ் பீரியடு மாதிரி, அது அடிஷ்னல் கிரேஸ் பீரியடு சரிங்களா. இதுவே என்னோட இறப்பு வந்து பாலிசி போட்டு 6 லிருந்து 12 மாதங்களுக்குள்ள நடந்துருந்துச்சு அப்படின்னா இன்னொரு 30 நாள் டைம் கொடுக்குறோம். அந்த இப்போ இந்த மாதம் தவணையை நான் கட்டணும், இந்த மாதம் வந்து 30 தேதிக்குள்ளே கட்டிக்கலாம். ஸோ இந்த மாதம் கட்டுறது முன்னே நான் இறந்துடுறேன், ஸோ இன்னொரு 30 நாள் டைம் அந்த ப்ரீமியம் கட்டுறதுக்கு, எவ்வளோ பெண்டிங் ப்ரீமியம் இருக்கோ அதை கட்டுறதுக்கு. அதுவே 12 லிருந்து 24 மாதங்களுக்குள்ளே என்னோட இறப்பு நடக்குது அப்படின்னா, ஸோ 60 நாள் டைம் கொடுக்குறாங்க. 24 லிருந்து 36 மாதங்களுக்குள்ளனா 90 நாள் டைம் கொடுக்குறாங்க. பிஎம்ஜிக்கு ஒரு அடிஷ்னல் பவர்ஸ் இருக்கு, என்ன அப்படின்னா அந்த பாலிசியில அவர் வந்து ஹி சாட்டிஸ்ஃபைடு, அதாவது சட்டத்துக்கு புறம்பான இல்லை விதிமீறலுக்கு இல்லாமல் எந்தவித கண்டிஷன் அந்த மாதிரி எதுவும் ஒரு சந்தேகமும் ஏற்படாமல் அந்த மரணம் நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம இந்த இது பேமெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, எக்ஸ்கிரேஷன் பேமெண்ட் அவர் கொடுக்கறதுக்கு அவருக்கு பவர்ஸ் இருக்குது. அடுத்து உள்ளது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ 3 வருஷத்துக்கு கம்மியான உள்ள பாலிசினா 6 டிஃபால்ட் கட்டிக்கலாம், 3 வருஷத்துக்கு அதிகமாக உள்ள பாலிசினா 12 டிஃபால்ட் கட்டிக்கலாம். டிஃபால்ட் ஃபீ 10 சொன்னேன், 12% ஆஃப் த 12% பெர் ஆனம் சரி. இல்லை இன்னொன்று கொஞ்சம் முக்கியமான விஷயத்த பார்த்துடலாம். 3 வருஷம் முடிஞ்சு போச்சுங்க பாலிசி, அதுக்கு பிறகு ஒருத்தர் இறந்து போறாரு, ஸோ அந்த கிளைம் 3 வருஷத்துக்கு உள்ள உள்ளது பார்த்தோம். அவங்களுக்கு வந்து இது கொடுக்குறோம், ரெமிஷன் பீரியட்லாம் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இதே 3 வருஷம் முடிஞ்ச பாலிசி அப்படின்னா அந்த கிளைம், ரொம்ப டீட்டெயில் எல்லாம் போக வேண்டியதில்லை, ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. அது கீழே உள்ளது சரண்டர் லோன் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரி, பியாண்ட் 36 மந்த்ஸ், அதாவது 36 மாதங்கள் கழிந்து 3 வருஷம் கழிந்த பிறகு ஒருத்தர் இறந்து போறாரு அப்படின்னா, இதுல வந்து 2 இதுவா இருக்குது. நம்ம 12 மாதங்கள் வரைக்கும் கிரேஸ் பீரியட் ஏற்கனவே இருக்கு, 3 வருஷம் முடிஞ்சு போச்சுனாலே 12 மாதங்கள் வரைக்கும் நம்ம தவணை கட்டாம போட்டு கட்டிக்கலாம். ஒருவேளை அந்த 12 மாதங்களுக்குள்ள அவர் இறந்து போறாரு அப்படின்னா, அவர் கட்டாம இருந்த காரணம், அதாவது நான் இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கேன், இது வந்து கேஷ் பாலிசிக்கு இது அப்ளிகபிள் ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேரை கோரி உள்ள பாலிசிக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். என்னோட சம்பளம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில், பென்ஷன் எனக்கு வரல, இல்லைன்னா நான் சஸ்பென்ஷன்ல இருக்க சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ், அதாவது கொடுப்பாங்கல்ல சஸ்பென்ஷன்ல இருந்தா, அந்த மாதிரி எதுவுமே வாங்கக்கூடிய நிலைமையில நான் இல்லாத இருந்தது அப்படின்னா, அந்த பாலிசி லாப்ஸ்டுன்னு நம்ம ட்ரீட் பண்ணிடுவோம் அதை சரிங்களா. 12 மாதங்கள் கட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா லாப்ஸ்ன்னு ட்ரீட் பண்ணுவோம், எப்பன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் இல்லாத பட்சத்துல சரிங்களா. ஒருவேளை இந்த 12 மாதங்கள் வந்து நம்ம சேர்த்து இன்ட்ரெஸ்டோட கட்டணும், அது நமக்கு தெரிஞ்சதுதான். இதுல இறந்துடுறாங்க அப்படின்னா அந்த கட்டாத ப்ரீமியத்தெல்லாம் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கட்டணும், அப்படி இல்லை அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி கிளைம்ல அந்த கட்ட வேண்டிய ப்ரீமியம் வித் இன்ட்ரெஸ்ட நம்ம ரெக்கவரி பண்ணிட்டு தான் அந்த மெச்சூரிட்டி கிளைம ப்ராசஸ் பண்ணியே கொடுப்போம் சரிங்களா. வேற முக்கியமானதுன்னா இது சரண்டர் வாலிக்கு ரிமைண்டர், ரிமைண்டர் நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, அது பேஜ் நம்பர் 307 டாப்ல இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி மினிமம் சரண்டர் வேல்யூ 1000 ரூபாயாவது, சரண்டர் வேல்யூ ஒரு பாலிசி மினிமம் 1000 ரூபாய் இருந்தால் தான் லோனே கொடுக்க முடியும். லோன் வந்து 100 மடங்காகத்தான் கொடுப்போம், ஏற்கனவே கட்ட ஏற்கனவே இருக்கிற லோனை கட்டி முடிச்சிருந்தா தான் கொடுப்போம். லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் 10%, அதுவும் சொல்லியாச்சு. சூசைட் கேசஸாக இருந்தால் பேமெண்ட் வந்து 24 மாதங்கள் கழிச்சு தாங்க பேமெண்ட் பண்ணுவோம், அது ஒரு முக்கியமான பாயிண்ட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் டூப்ளிகேட் பாலிசிக்கு ஃபீ கொடுத்துருக்கோம் 100 ரூபாய் சரிங்களா. போனஸ் ரேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்புறம் டூப்ளிகேட் ப்ரீமியம் ரெசிப்ட் புக்குக்கு 20 ரூபாய், அதுவும் ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்புறம் கமிஷன், முக்கியமான விஷயம் கமிஷன். பிஎல்ஐயை பொறுத்தளவில் நம்ம போடுற பாலிசியோட டேம் 15 இயர்ஸ்க்கு உட்பட்டு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியத்தில் 4% கமிஷன், அதுவே 15 வருஷத்துலேருந்து 25 வருஷத்துக்கு வரைக்கும் உள்ள பாலிசியாக இருந்துச்சுன்னா 10% ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் இன்கம்ல 10% நம்ம கமிஷனாக கொடுப்பாங்க. 25 வருஷத்துக்கு மேலே உள்ள டேம் பாலிசியாக இருந்துச்சு அப்படின்னா சரிங்களா,
இது வந்து பிஎல்ஐலே எக்ஸப்ட் ஏஇஏ ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அசூரன்ஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு கமிஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதில் என்ன 15 இயர் 20 இயர்னு ரெண்டே டேர்ம் பாலிசி தான். 15 இயர் பாலிசியாக இருந்தால் ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் இன்கம்ல 5% கமிஷன், இதே 20 இயர் பாலிசியாக இருந்தால் ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் இன்கம்ல 7% கமிஷன். ஆர்பிஐக்கு ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம்ல 10% கமிஷன், ரெனுவல் ப்ரீமியம்ல 2.5% கமிஷன். சரிங்களா, நம்ம பிடிக்கிற எல்லா பாலிசிலையும் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கு எவ்வளோ பேரும் டோட்டல் நியூ ஆர்பிஐ ப்ரீமியம் ப்ரொக்கர்டில் 1% அவர் கமிஷன் போகும். சரிங்களா, ரெனுவல் இன்சென்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கு போகாது. இப்போ சிட்டிசன் சார்ட்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம புக்கில் இருக்குது, அதெல்லாம் நீங்களே ரீட் பண்ணிக்கோங்க. வேறு முக்கியமான விஷயங்கள் நம்ம புக்கில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பேஜ் நம்பர் 309 லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஜிஸ்ட் ஆஃப் செலக்டிவ் பாயிண்ட்ஸ் ஆன் பிஎல்ஏ அண்ட் ஆர்பிஐ ஃபார் த எக்ஸாமினேஷன் பர்பஸ்னு. ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிட்டத்தட்ட கொஸ்டின் ஆன்சர்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம டியூட்டர்ஸ். ஸோ அதெல்லாம் நல்லா கோ த்ரூ பண்ணிடுங்க. ஸோ பிஎல்ஏ ஆர்பிஐ பொறுத்தளவு இவ்வளோதாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பிஎல்ஏ அண்ட் ஆர்பிஐ, முடிஞ்சது. இன்னும் உங்களுக்கு இடைப்பட்ட நாள் 24 நாள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. நீங்க எல்லாரும் பாஸ் பண்ணணும்ன்றதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் உயிரை கொடுத்து எல்லா கிளாஸும் நடத்திட்டு இருக்காங்க, எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கோம். விரைவில் வந்து போர்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்வி எல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால தினந்தோறும் கிளாஸ் வச்சிருக்கோம், நாளைக்கு நாளைக்கு வரிசையா கிளாஸ் இருக்கு, எல்லாத்துலயும் கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. இன்னைக்கு வர கிளாஸோட ஒரு வீடியோவை திருப்பி ஒரு 2 நாள் நாங்க யூடியூப்லயும் போடுறோம், அதையும் திருப்பி திருப்பி பாருங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, கேளிக்கை எந்த விதமான வேடிக்கையும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய நோக்கம் எல்லாம் எப்படி ஒரு அர்ஜுனனுக்கு வந்து கிளியோட கழுத்து தான் தெரிஞ்சதோ அதே போல தேர்வுல தேர்ச்சி பெறணும்ன்ற ஒரே நோக்கத்தோட திருப்பி 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 நீங்க அந்த யூடியூப் சேனலை பாருங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு கான்பிடண்டோட பரீட்சை எழுதுங்க, கண்டிப்பா பாஸ் ஆகி வாருங்க. நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச், குட் நைட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ சார், குட் நைட் சார். தேங்க்யூ சார்.